அதுக்கப்புறம் தான் எனக்கு யோகமே புரிய ஆரம்பிச்சு. நான் யார்கிட்ட இப்போ கேள்வி கேட்க வரல, என்னோட அனுபவங்களையும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னதுனால சொல்கிறார். அப்போ யோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத ஞானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியவே ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னால் வந்து அந்த பயிற்சி என்னால் அவ்வளோ சிரத்தையோடு செய்ய கூட முடியலை. என்ன சொல்ல வர்றாங்கன்னு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அங்கே என்ன சொல்ல வர்றாங்கன்றத முழுக்க முழுக்க ஐயாவுடைய தொடர்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு முழுசாக புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பயிற்சி பண்ணுறது ரொம்ப இதுவாகிடுச்சு. ஆனால் பயிற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் என்னோட பணி வந்து ரொம்ப குறுகிய நேரம் தான். அப்போ ஏதாவது ஒன்று செய்யணுங்க அப்படின்ட்டு பண்ண ஆரம்பித்ததில் ஒரு நல்ல தெளிவு ஏற்பட்டுச்சு. பிற்பாடு வந்து என்னோட இந்த அகம்புறம்ன்ற ஒரு கான்செப்டில் பேசும்போது அந்த விஷயத்தில் நாங்கள் அதிகமாக டூரு சுற்றிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு ஊராக போய் சுற்றிக்கிட்டே வர்ற காலத்தில் இந்த உடல் கூறு தத்துவங்களை பற்றி நிறைய கிளாஸஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த சூழ்நிலையில் கடந்த மாதம் ஒரு டூர் ஆல் இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தோம். சுற்றிட்டு வர்றப்ப என்கிட்ட ஒரு விலை உயர்ந்த ஒரு செல்ஃபோன். இந்த செல்ஃபோன் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லேப்டாப்புக்கு சமம், ஒரு தியேட்டருக்கு சமம். இந்த செல்ஃபோனை வச்சு ஒரு 70mm திரைப்படத்தை இங்கே ஒட்டிடலாம், அந்த அளவுக்கு ஒரு இந்த உடல் கூரை பற்றி நான் இந்த இதில் வீடியோ இருக்கும். அதை அப்படியே நான் படிக்கும் போது இது அப்படியே ப்ராக்டர் சுள்ள ஃபுல்லாக ஸ்க்ரீனில் போட்டே காமிச்சு. அந்த மாதிரி ஒரு உன்னதமான ஃபோன் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ கடந்த மாதம் டூர் போயிட்டு இருக்கும்போது என்னுடைய சக நண்பர்களும் நாங்களும் போயிட்டு வந்தோம். போயிட்டு ரிட்டர்ன் வர்ற வழியில் இந்த ஃபோன் என்ன பண்ணுச்சு, என் பையில் இருந்து தவறி கார்லேருந்து வெளியில் வந்து உடஞ்சு போச்சு. இந்த ஃபோன் உடஞ்சு போனோன்னா என்னை சேர்ந்த எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்படி ஒரு அபூர்வமான பொருளை உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப சங்கடப்பட்டாங்க. நான் ஒரு சங்கடமே இல்லை. உடனே ஃபோனை போட்டு என் நண்பருக்கு இந்த ஃபோன் வந்து உடஞ்சிருச்சு கண்ணாடி, இதை மாற்றுறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுங்க அதை மட்டும் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். எல்லாரும் என்ன ஃபோன் இவ்வளவு பெரிய பொருள் இப்படியா அசால்ட்டியாக பதில் பேசுகிற ஒரு ஃபீலிங்கே இல்லை. ஒரு காரியம் நடந்து முடிஞ்சிருச்சு, இதை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு நான் வருத்தப்பட்டு என்ன பண்ண போகிறேன், இதோட செயல் அதை மட்டும்தான் நான் பார்க்கணும். இது செயல் என்னென்னா அடுத்து இதை எப்படி சரி பண்ணணும், அவ்வளோதான். இங்கே செய்ய வேண்டியது அது ஒன்று தான் இருக்குது. வருத்தப்படுறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் இங்கே ஒரு வேலையும் இல்லை, அதனால என்ன ஆக போகுது. அப்படி இந்த ஒரு செயலை ரொம்ப எளிமையாக நான் எடுத்துக்கிட்டது காரணம் ஐயாவுடைய இந்த தெளிவு, அந்த ஞான மலர்வு, அதில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் தான். இதுக்காக ஐயா நன்றி தெரிஞ்சு. ஞானம் பெற என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, அல்லது எண்ணங்களை எப்படி ஆராய்வது, எப்படி ஆராயக்கூடாது என்று சொல்லுங்கள். அதாவது ஞானம்ங்கிறதே வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடுறது தான். இந்த புரிஞ்சுக்கிடுறதுக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி தேவை இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ஆராய்ச்சியை பயன்படுத்திக்கிடலாம். அதாவது நீங்களாக ஒரு முடிவுக்கு வரணும். இதில் நம்ம என்ன முடிவுக்கு வரோம்னு சொல்லி சொன்னால், நம்முடைய அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது, நம்முடைய செயலுக்கு எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை கிடையாதுங்கிறது தான். இப்போ நம்ம பார்த்தோம் ஏற்கனவே நம்முடைய உணர்ச்சிகள்லாம் வந்து அது போக்கில் இயங்குது.
அதை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்க முடியவே முடியாதுங்கிறது தான். ஏன்னு சொல்லி சொன்னால் எல்லா உணர்ச்சிகளுமே அது வந்து முடிஞ்சு போயிடுது. முடிஞ்சு போன பிறகு தான் வந்ததே தெரியுது. முடிஞ்சு போனதை நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம பழையபடி வந்து அதை வராமல் பார்த்துக்கிடணுங்கிறது கூட அது வந்து அது ஒரு வேற ஒரு ஆக்ஷன் தான். அது முடிஞ்சு போனது சம்மந்தப்பட்ட ஆக்ஷன் தான் அது. அதனால் என்ன சொன்னால், வந்த உணர்ச்சிகள் நமக்கு எந்த உணர்ச்சிகள்லாம் தெரியுதோ அது சம்மந்தமாக நமக்கு எந்த வேலையுமே இல்லை. இப்போ இதை நம்ம வந்து அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டோம். இந்த அறிவுபூர்வமாக இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஞானம்னு சொல்கிறோம். இது நம்ம ஆராய்ச்சி மூலமாக புரியாதபடி நம்ம நம்பிக்கை அடிப்படையில் வர்றதை வந்து சரணாகதின்னு சொல்கிறோம். சரணாகதியும் ஞானமும் ஒன்று தான். நீங்கள் ஞானம் அடைஞ்சாலும் சரி தான், சரணாகதிக்கு வந்தாலும் ஒன்று தான். சரணாகதிக்கு வந்து நீங்கள் எந்த ஆராய்ச்சியும் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் நம்பிக்கை விசுவாசங்கிறது இருக்கணும். அந்த நம்பிக்கை விசுவாசத்தில் வந்து கொஞ்சம் டவுட் வந்துன்னு சொன்னால் நம்பிக்கையும் போயிடும், விசுவாசமும் போயிடும். அதனால் நம்ம வந்து சரணாகதிங்கிறது வந்து அது வந்து பார்த்தா கொஞ்சம் எளிமை மாதிரி தருது. எல்லாத்தையும் இறைவன் செய்கிறத ஏற்றுக்கிடலாம், எல்லாமே இறைவன் தான் நடத்துகிறாங்கிறத நம்ம ஏற்றுக்கிடலாம்னு மாதிரி ஈஸியாக தோணுது. ஆனால் அதை நம்பி நம்ம வந்து அது யாருக்கோ ஒருத்தருக்கு தான் சாத்தியம். ஒரு கோடியில் ஒருத்தருக்கு வந்து ஒரு விசுவாசம் ரொம்ப மேம்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு அது சாத்தியம். மற்றபடி எல்லாருக்கும் அது சாத்தியம் கிடையாது. இப்போ ஒரு நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து நம்முடைய இயலாமையை புரிஞ்சுக்கிடும் பொழுது, இப்போ இயலாமையை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம வந்து சில வேலைகள் நம்ம செய்கிறோம். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ வேலைகள் இருக்குது. எல்லா வேலைகளையும் நம்ம செய்ய முடியாது. சில வேலைகள் செய்ய முடியும், சில வேலைகள் செய்ய முடியாது. இப்போ நம்ம வந்து எல்லாமே வெளியே உள்ள வேலைகளையுமே இறைவன் கையில் கொடுக்குறோம், அவனே பார்த்துக்கிடுவான்னு சொல்லி சொன்னால் அது வந்து சக்ஸஸ் ஆகாது. ஏன்னா அங்கே வந்து எப்படி நாம் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து செய்கிறதுக்கு அங்கே நம்ம ஸ்கோப் இருக்குது, செய்ய வேண்டிய பணிகள் இருக்குது, கடமை இருக்குது. இப்போ அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ அந்த அகத்தை பொறுத்தளவில் மட்டும் நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது வந்து ஒரு அறிவுபூர்வமாக இருக்கும் அது. அதனால் அதில் வந்து நமக்கு வந்து அறிவுபூர்வமாக இந்த மாதிரி முடிச்சுக்கிட்டுறதுங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக யாருக்குமே சாத்தியமானது. ஒரு குழந்தை கூட நமக்கு ஒரு சுய புத்தி உள்ள குழந்தைன்னா ஒரு 14 வயசு நம்ம சொல்கிறோம், ஒரு 14 இயர்ஸ் பையன் கூட இதை புரிஞ்சுக்கிடலாம். அதனால் இது நாம் புரிஞ்சுக்கிடுறது ஒன்றும் பெரிய சிரமமான விஷயம் இல்லை. அதனால் நம்ம அறிவுபூர்வமாக நம்ம அந்த இதை புரிஞ்சுக்கிடுறது எதை புரிஞ்சுக்கிடணும்னு சொன்னால், நம்ம அகத்தை எதிர்த்து போராடி எதுவுமே செய்ய வேண்டியதில்லைங்கிற ஒரு இதை புரிஞ்சுக்கிடணும். அதை புரிஞ்சுக்கிடுறதுக்கு உங்களுக்கு எது இதெல்லாம் உதவியாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். புரிதல் என்பது அகம் பிரம்மம் என்பது தானே. வாழ்க்கை சங்கல்பம் கூறுவது எதிர்வினை. வாழ்க்கை அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வருது என்னன்னு தெரியலையே. வாழ்க்கை நல சங்கமா யார் அது? வாழ்க்கை வாழ்க்கை நல சங்கல்பம் கூறுவது எதிர்வினை ஆகுமா? வாழ்க்கை நல சங்கல்பம் கூறுவது, வாழ்க்கை நல சங்கல்பம் கூறுவது எதிர்வினை ஆகுமான்னு. சரி சரி சரி. இப்போ இது வந்து அகம் பிரம்மம்ங்கிறதெல்லாம், இப்போ இது வந்து நம்ம சாஸ்திர ரீதியான ஒரு அணுகுமுறையில் பிரம்மம்ங்கிற ஒரு கான்செப்டெல்லாம் நம்ம எடுத்துக்கிடுறோம். பிரம்மம்னா உண்மையில் என்னது? பிரம்மத்தை பற்றி நமக்கு தெரியுமா? சாஸ்திரங்கள் சொல்லுது, பிரம்மத்தை பற்றி சொல்லுது, ஆன்மாவை பற்றி சொல்லுது. இப்போ நம்ம இந்த இதை வந்து நம்ம நான் யாருங்கிறதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த அகம் பிரம்மங்கிறதெல்லாம் இப்போ பிரம்மம்னா என்னன்னு சொல்லி சொல்லி பார்த்தா சாஸ்திரங்கள் சொல்லுது பிரம்மம்னா உண்மையில் என்ன. பிரஜானம் பிரம்மம்னு சொல்லி பிரம்மத்துக்கு இலக்கணம் சொல்லப்படுது. அது ஒரு பிரஜை வடிவாக இருக்குங்கிறது தான் சாஸ்திரங்களினுடைய கூற்று. அந்த பிரம்மம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், சத்து சித்து ஆனந்தம்ங்கிற மாதிரி ஒரு மூணு அம்சமாக இருக்கிறதாக. அதான் மூணு கிட்ட ஒரே அம்சம் தான், அது தான் இருக்குது. பிரம்மத்தை தவிர வேறு ஒன்றுக்குமே இருப்புத்தன்மை கிடையாது. அது வந்து சும்மா ஜடமாக இல்லை, அது வந்து ஒரு சைதன்யமாக இருக்குது, ஒரு அறிவு தன்மையாக இருக்குது, அறியக்கூடிய தன்மையாக இருக்குது. அதுதான் பிரஜை, பிரஜானமாக இருக்குது. அது வந்து ஆனந்தமாக இருக்குன்றது சிலவங்க
ஆனந்தம்னா ஒரு அனுபவங்கிற மாதிரி எடுக்க முடியாது, அதை ஆனந்தம்னு தான் எடுத்துக்கிடுறது. ஆனந்தம்ங்கிறது வந்து ஒரு பேர் சொன்னாலும் கூட அது ஆனந்தம்ங்கிற ஒரு குவாலிட்டி தான். ஆனந்தம்னு சொன்னால் அளவிட முடியாது, அதுக்கு தோற்றமும் கிடையாது முடிவும் கிடையாது, அதை வந்து விவரிக்கவே முடியாதுங்கக்கூடிய ஒரு டிஃபைன் பண்ணவே முடியாது. டிஃபைன் பண்ண முடியாத அளவில் இருக்கிற ஒரு பிரஜை. இப்போ நாம் என்னன்னு சொல்லி சொன்னால், எதை புரிஞ்சுக்கிட்டாலுமே அது புரிஞ்சிட்டோம்னு சொன்னாலே அதை டிஃபைன் பண்ணிடுறோம். நம்ம பிரம்மம்னு சொல்லி சொன்னாலே என்ன சொல்கிறோம்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் டிஃபைன் பண்ணிடுறோம். பிரம்மங்கிற வார்த்தையும் இப்படி தான் சொல்லி டிஃபைன் பண்ணிடுறோம். இப்போ உண்மையிலே நாம் வந்து இப்போ நாமளோட யாருன்னு சொல்லி நம்மளை நாமளே ஒரு க்வெஸ்சன் பண்ணி கேட்டோம்னு சொன்னால், நாம் யாருன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே நம்முடைய நிஜஸ்வரூபங்கிறது அந்த பிரஜை தான் நம்முடைய நிஜஸ்வரூபம். ஆனால் பிரஜைங்கிறது எனக்கும் தெரியாமல் இருக்கா? எல்லாருக்கும் தெரியத்தான் செய்யுது. நமக்கு வந்து நம்முடைய உண்மையான சொரூபம் வந்து ஒரு உணர்வு தன்மையாக இருக்கிறோம், உணரக்கூடிய தன்மையாக தான் இருக்கிறோம். நம்ம ஜடப்பொருள் இல்லை, அறிவு இல்லாத பொருள் இல்லை, ஒரு அறிவோடு கொடுக்கக்கூடிய ஒரு அறியும் தன்மையோடு இருக்கிறோம், ஒரு கான்சியஸ்னஸோடு இருக்கிறோம். அந்த கான்சியஸ்னஸோடு இருக்கிறோங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் அந்த கான்சியஸ்னஸ் வந்து அது அதன் அளவில் எப்படி இருக்குங்கிறது வந்து அது ஒரு விளக்கம் இல்லாமல் இருக்குது. ஆனால் அதுதான் எல்லாத்துக்கும் விளக்கமாக இருக்குது. ஆனால் அது அதன் அளவில் தன்னைத்தானே விளக்க வேண்டிய அவசியம் இல்லாத நிலையில் அது ஒரு ஒரு தனித்தன்மையோடு இருக்குது. அதுக்கு எந்த விதமான ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாதபடி ஒரு பேசிக்கல் கான்சியஸ்னஸாக இருக்குது. அதுதான் வந்து பிரஜைன்னு சொல்கிறோம், பிரஜானம்னு சொல்கிறோம். இதுதான் நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டு, நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட்டு அதுதான். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணமாக நம்ம வந்து இப்போ நம்ம கை இருக்குது, இந்த கையை வச்சு ஒரு நெருப்பை தொடுறோம், நெருப்பை தொடனா கையெல்லாம் சூடாயிடும். இப்போ நம்ம வந்து ஒரு குளிர்ந்த ஒரு ஐஸ் வாட்டர் தொடுறோம், கையெல்லாம் ஜில்லுன்ட்டு மாறிடும். இப்போ நம்ம நெருப்பையோ ஐஸ் வாட்டரையோ தொடலை, இப்போ நம்ம கை என்ன உணர்வோடு இருக்கும்? கைக்கு எந்த உணர்வுமே கிடையாது, ஏன்னா அது இருக்கிறத தெரியாமல் இருக்குது. ஆனால் அது இப்போ நம்ம வந்து கை வந்து நெருப்பை தொடும்போது சூடாயிட்டுங்கிறனால இப்போ கையினுடைய சொரூபம் வந்து சூடான தன்மைன்னு சொல்லி சொன்னால் அது சரியான உண்மை இல்லை. அது அதே மாதிரி கை வந்து குளிர்ந்த தன்மையோடு இருக்கிறதுனால உண்மையானது இல்லை. உண்மையிலே ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்குது. அந்த ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்க தன்மை தான் வந்து அதனுடைய நிஜஸ்வரூபங்கிறது. அப்போ நம்முடைய பிரம்மம், நம்முடைய நிஜஸ்வரூபம் பிரம்மான்னு சொல்லி சொன்னாலும் கூட அது வந்து இருக்கிறது தெரியாமல் இருக்குது. அதில் ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னு சொன்னால், அதனுடைய வெளிப்பாடு எக்ஸ்ப்ரெஷனில் தான் பிரச்சனை வருது. அந்த எக்ஸ்ப்ரெஷனில் வந்து சூடாக வருது, குளிராக வருதுங்கிற மாதிரி நம்முடைய ஒரு உணர்வு, நம்முடைய இதுகள் எல்லாமே என்னன்னு சொன்னால், நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து கான்சியஸ்னஸாக இருந்தாலும் நம்ம உடல் மூலமாக வெளிப்படும் போது பாடிலி கான்சியஸாக வருது, அது மனோ ரீதியாக வெளிப்படும் பொழுது சைக்கலாஜிக்கல் கான்சியஸ், மென்டல் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம், மன உணர்வாக வருது. இப்போ பாடிலி உணர்வை விட கூட பாடிலி உணர்வுங்கிறது ஒரு பெரிய மேட்டராக எடுத்துக்கிட்டு இல்லையோ, மனோ ரீதியான உணர்வை தான் நம்ம பிரச்சனையான உணர்வாக எடுத்துக்கிறோம். மனசில் வந்து ஒரு இன்ப துன்ப அனுபவத்தை வந்து மனதில் உள்ள இன்ப துன்ப அனுபவம் தான் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறோம். யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க எதை சொல்கிறான்னு சொன்னால் மனோ ரீதியான பிரச்சனையை தான் சொல்கிறாங்க. நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் மனோ ரீதியான பிரச்சனையை தான் சொல்கிறாங்க, நம்ம உடல் ரீதியான பிரச்சனையை சொல்லலை. ஏன்னா உடலுங்கிறது வந்து ஆரோக்கியமான உடல் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்கும். நோய் வந்தால் மட்டும்தான் உடலுக்கு ஒரு பிரச்சனை, மற்றபடி என்னென்னு சொன்னால் அதுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த மனசை பொறுத்தளவில் பிரச்சனை வராமலே அது பிரச்சனை உண்டு பண்ணிக்கிடும். அப்போ தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் அது க்ரியேட் பண்ணிக்கிடும். அப்போ இந்த மனதை பொறுத்தளவில் தான் உண்மையிலே ஒரு பிரச்சனை நமக்கு தெரிய வேண்டியிருக்கு. அதனால் இப்போ மனதினுடைய இயக்கங்கிறதுலாம் வந்து இந்த பிரம்மத்தினுடைய வெளிப்பாடுகள் தான். இப்போ அதுக்காக அது பிரம்மம் இல்லைன்னுட்டு அர்த்தம் இல்லை. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாமே பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம்னுட்டு சொல்லும் பொழுது அந்த வெளிப்பாடுமே பிரம்மத்தினுடைய அம்சமாக நாம் எடுத்துக்கிடுறதுங்கிறது ஒரு வழி. இப்போ இதுவுமே எத்தனையோ நம்ம வந்து எல்லாமே இறைவன், எல்லாமே இறைவன் செயல்னு எடுத்துக்கிடுற மாதிரி எல்லா அனுபவங்களுமே இறைவனுடைய அனுபவம், எல்லா அனுபவங்களுமே பிரம்மத்தினுடைய அனுபவம், எல்லா எக்ஸ்பிரஷனுமே பிரம்மத்தினுடைய எக்ஸ்பிரஷன். நம்ம மன உணர்வாக இருந்தாலும் சரி, நம்ம இன்பம் வந்தாலும் சரி பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு, துன்பம் வந்தாலும் பிரம்மத்தினுடைய வெளிப்பாடுன்னு சொல்லி அப்படி நாம் வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டுறதும் கூட அது சிலவங்க யாருக்கோ சிலருக்கு வந்து அதனாலேயும் கூட ஒரு சில சாந்திகள், ஒரு சில ஒரு ஒரு மன சமன்பாடு ஏற்பட்டு அந்த லிபரேஷன் வர்றதுக்கு வாய்ப்பாயிருக்கும்.
ஆனால் இது வந்து என்னன்னு சொன்னால் அது ஒரு வழி. ஆனால் அது இது எதை நம்ம பேஸ் பண்ணோம்னு சொல்லி சொன்னால், நம்ம சாஸ்திரங்கள் வந்து நம்மளுடைய நிஜஸ்வரூபம் வந்து பிரம்மஸ்வரூபம்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொன்னதுனால அதை நம்பி அதனுடைய விசுவாசத்தின் பேரில் நாம் அப்படி தானே சொல்லி நினச்சிக்கிட்டது. மற்றபடி என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த பிரஜானத்துக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அந்த எக்ஸ்ப்ரெஷனில் தான் பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனில் உள்ள பிரச்சனை வந்து உண்மையிலே இங்கே வந்து நினச்சா நம்ம சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்கிற இடத்துல நாம் ஏதோ சில தியரிகள் சில இதுகளெல்லாம் வச்சுக்கிட்டு அதை நம்ம மீட் பண்ணுறதுக்கு தயாராகும். அதனால் நமக்கு உண்மையில் வந்து அங்கே எந்த தியரியுமே வேண்டியதில்லை, ஒரு தியரியுமே தேவையில்லை. அதனுடைய அதுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு ஏதாவது ஒரு பொருள் இருந்ததுன்னு சொன்னால் அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். ஒரு நிழலை சரி பண்ணுறதுக்கு நம்ம எந்த முயற்சியுமே தேவையில்லை. நம்ம கனவை சரி பண்ணுறதுக்கு நம்ம எந்த முயற்சியுமே தேவையில்லை. அதே மாதிரி என்னென்னு சொன்னால், நம்ம வரக்கூடியது எல்லாமே ஒரு வெளிப்பட்ட ஒரு தனி தானாக வெளிப்பட்டு தானாக மறையக்கூடியது. அதனால் நம்ம வந்து அதை அங்கே ஒன்றுமே செய்கிறதுக்கு வேண்டியதில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து நான் அகம் பிரம்மம்னு சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது. நம்ம அகம் பிரம்மம்னு சொல்லி நம்ம சொன்னோம்னாலுமே அது என்ன ஆயிருச்சுன்னா, நாமளை வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு லாங்குவேஜுக்குள்ளே கொண்டு போகிறோம். உண்மையிலே பிரம்மங்கிறது ஒரு லாங்குவேஜே கிடையாது. அது எந்த லாங்குவேஜ் நம்ம எடுத்தாலுமே அது பிரம்மத்திலிருந்து நழுவுன ஒரு அம்சம்தான். அது பிரம்மத்தினுடைய ஒரிஜினல் ஸ்டேட் கிடையாது. நாம் பிரம்மம்னு சொல்கிறதே கூட பிரம்மம் கிடையாது. அது எல்லாமே அந்த மனதினுடைய வெளிப்பாடு தான். இப்போ அந்த மனது வந்து அப்படி சொல்கிறதே வந்து ஏதோ ஒரு வகையில் தன்னை சரி பண்ணுறதுக்கான ஒரு ஆயத்தம் தான். தன்னை சரி பண்ணுறதுக்கான ஒரு போராட்டத்துக்கு தான் அது ஆயிடுது. ஆனால் இது யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து ஒரு தப்பாகவே ஒன்றும் பண்ணினாலும் கூட அதனால சிலவங்க பலன் பெற்றுறாங்க. அந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும். எப்படி எல்லாமே இறைவன் செயலின்றி எடுக்கிறதுனால சிலவங்களுக்கு பலன் கிடைக்குது, சிலவங்க எல்லாமே பிரம்மத்தினுடைய செயலின்றி எடுத்தாலும் பலன் கிடைக்குது. அப்போ ஏதோ ஒரு அதே மாதிரி எல்லாம் இறைவன் பார்த்துக்கிடுவான்னு சொல்லி ஒரு மனசில் வந்து ஒரு சரணாகதிக்கு போனாலும் பலன் கிடைக்குது. இப்படி எல்லாத்துலேயுமே பலன் இருக்குது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த பலன்லாம் வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு கிடைக்கும். இப்போ நாம் சொல்கிறது என்னென்னு சொன்னால், நமக்கு அங்கே ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லைங்கிற நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், இப்போ இது வந்து ஒரு சர்வசாதாரணமான விஷயமா? ஏன்னா இது வந்து ப்ராக்டிக்கலாகவும் உண்மையிலேயே ஒரு நிதர்சனமான உண்மை. இது வந்து நம்ம வந்து எந்த ஒரு கான்செப்டுக்குள்ளேயும் போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம இருக்கிற ஃபேக்டை பார்த்து ஃபேக்டை ஃபேக்டாக புரிஞ்சுக்கிட்டோம். நிதர்சனமான உண்மையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம எந்த தத்துவத்துக்குள்ளேயும் நம்ம நுழைஞ்சு நம்மளை வந்து சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கான்செப்டுக்குள்ளேயும் நுழைய வேண்டிய அவசியம் இல்லை. எது யதார்த்தமாக இருக்கோ, எது வந்து நேச்சுரலாக இருக்கோ, எது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கோ, அதை வந்து நம்ம வந்து அந்த ப்ராக்டிக்கலாகவே நம்ம பார்க்குறோம். அப்போ அறிவுபூர்வமாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த நிலையிலன்னு சொன்னால், எது நிகழ்ந்ததோ அதை எடுக்கிறதுக்கு வந்து நம்ம தத்துவங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவுது. ஆனால் அது வந்து ஒரு டைரக்டான உண்மையை நேரடியான உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ சுற்றி வளைச்சி போக வேண்டிய அவசியமே கிடையாது. வாழ்க்கை நல சங்கல்பம் கூறுவது எதிர்வினை ஆகுமா? இப்போ இவங்க சொல்ல வர்றது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நல்லது தான் நடக்கும் நீ சொல்லி ஒரு நினைஞ்சிக்கிறது, அல்லது எதையாவது ஒன்று வந்து ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது, இப்போ இந்த பாசிட்டிவ் திங்கிங் நீ சொல்கிற மாதிரி உள்ளதெல்லாம் வந்து இப்போ எல்லாமே வந்து ஒரு அளவில் நம்ம ஒரு அவநம்பிக்கையில் நம்ம இருந்தோம்னு சொல்லி சொன்னால், நம்மளை சீரமைக்கிறதுக்கு வந்து ஒரு வகையில் அது உதவி பண்ணும். இப்போ இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்கு தான், எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்காக நம்ம செயல்படுறதுக்காக சில வகைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு இறைவன் மேலே நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம், இறைவனை நம்பி பிரார்த்தனை பண்ணுறதே வந்து எதுன்னு சொல்லி சொன்னால், அது நம்மளறியாமலேயே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்திடும். ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக தான் ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டுறீங்க. அப்போ நம்ம கோயிலுக்கு போய் இறைவன் வழிபாட்டுக்கு நம்ம போகிறோம். அப்படி இறை வழிபாட்டுக்கு போகிறதுனால உடனே நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிருந்தாலும் சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால், இங்கே போயிட்டு வர்றதுனால நமக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். சரி, ஏதோ வகையில் யாரோ ஒருத்தர் நமக்கு உதவி பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்படும் போது முதல்ல வந்து நம்ம சைக்கலாஜிக்கலான ஒரு விடுதலை நமக்கு முதல்ல கொஞ்சம் கிடைக்கும். சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ரிலாக்ஸேஷனோடு நம்ம செயல்படும் பொழுது இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் செயல்பட தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால் ஏதோ வரையில் நம்முடைய வழிபாட்டு முறைக்கூட வந்து இந்த பாசிட்டிவ் திங்கிங் வலியுறுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இப்படி நல்லது நடந்துடும் நல்லது நடந்துடும்னு சொல்லி நம்ம சிலவங்க அப்படி ரொம்பவும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணும்பொழுது என்ன ஆயிருங்கன்னா, சில நேரங்களில் அதுவே ஒரு பிரச்சனையை கூட கொண்டு வந்துடுறது. ஏன்னா அது ஒரு நேச்சுரல் கிடையாது, இயற்கையானது கிடையாதுங்கிறனால தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் நம்ம கொடுக்க வேண்டியிருந்தது.
அதனால் அந்த தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் பொழுது அதுவே வந்து ஒரு மனப்போராட்டத்துக்கு கூட காரணமாகும். நான் படிச்சிருக்கோம். அறிவு என்பது அகம் சார்ந்த காரணியாகவே நான் கருதுகிறேன். அறிவு என்பது ஒரு வகையான உணர்வாக நான் உணர்கிறேன். அறிவை எவ்வாறு மற்ற உணர்வுகளோடு இருந்து வேறுபடுத்த முடியும்? உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டாம் என்று கூறுகிறீர்கள். செயலை கவனியுங்கள் என்பது உங்கள் கருத்து. மனதில் ஒரு தவறான உணர்வை வைத்து கொண்டு வெளியில் நல்லவர்கள் போல் நல்ல செயலை செய்வதால் நான் எவ்வாறு தூய்மையானவனாக ஆக முடியும்? இப்போ அறிவு என்பது அகம் சார்ந்த காரணியாகவே நான் கருதுகிறேன். அறிவு என்பது ஒரு வகையான உணர்வாக நான் உணர்கிறேன். அறிவை எவ்வாறு மற்ற உணர்வுகளோடு இருந்து வேறுபடுத்த முடியும்? இப்போ அந்த அறிவுங்கிறதே, இப்போ நம்ம சாஸ்திரங்களில் வந்து அந்த பிரஜானங்கிறதே வந்து அறிவுங்கிற வார்த்தையில் பயன்படுத்துகிறாங்க. உணர்வுங்கிறதே அறிவுங்கிற வார்த்தையில் பயன்படுத்துகிறாங்க. அதனால் என்னச்சுன்னா, நம்ம வந்து சாஸ்திரங்களுடைய அணுகுமுறையில் வந்து அது அறிவுன்னா உணர்வுங்கிற மாதிரி எடுத்துக்கிடலாம். இப்போ இதெல்லாம் வந்து சாஸ்திரத்தினுடைய லாங்குவேஜில் நம்ம அப்படி எடுத்துக்கிடலாம். இப்போ நாம் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால், நம்முடைய மனசு எப்படி இயங்குதுங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது இந்த மனதினுடைய இயக்கத்தை நம்ம ரெண்டாக பிரித்தா தான் சரியாக வரும். அப்போ அங்கே வந்து என்னன்னா, நம்முடைய உணர்ச்சிகளை வந்து ஒரு பிரிவாகவும் நம்முடைய செயல்படுத்துறதுக்கு நம்ம தான் மனசு தான் பயன்படுத்துகிறோம். இப்போ உண்மையிலே மனசு வந்து ஒரே மனசு தான், மனசில் ரெண்டு மூணெல்லாம் கிடையாது. அதனுடைய செயலுக்கு தகுந்த மாதிரி மனதை நம்ம வகைப்படுத்திக்கிறோம். இப்போ மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிறது உண்மையிலே அப்படி ஒன்று நம்ம பிரித்தாலும் கூட அங்கே வந்து நாலு மனசு கிடையாது, ஒரே மனசு தான் நாலாக பிரிச்சுக்கிட்டோம். மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி நாலாக பிரிச்சுக்கிட்டதுனால உண்மையிலே அது நாலு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குன்னு எல்லாம் அர்த்தம் கிடையாது. உண்மையிலே ஒன்று தான். ஆனால் என்னென்னு சொன்னால், அது என்ன மாதிரி செயல்படுதோ அந்த செயலுக்கு தகுந்த மாதிரி அதை வகைப்படுத்திக்கிட்டோம். அதே மாதிரி இப்போ நாம் நம்முடைய வகைக்கு, நம்முடைய ஒரு அணுகுமுறைக்கு இந்த மனசை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம். உணர்வு பகுதி, அறிவு பகுதின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டோம். இந்த அறிவு பகுதிங்கிறதெல்லாம் என்ன சொன்னால், நம்ம நாலேஜை பயன்படுத்தி நம்ம ஏற்கனவே நமக்கு என்னென்னலாம் ஒரு அறிவு இருக்கோ, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கார், ஒருத்தர் டாக்டராக இருக்காருன்னு சொல்லி சொன்னால், அவர் படித்தது அவருடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாத்தையுமே அவருடைய நாலேஜை பயன்படுத்திக்கிடுவார். அந்த நாலேஜை பயன்படுத்தி அவர் என்ன பண்ணிடுறாருன்னு சொன்னால், அவருடைய செயல்களை அவர் எதிர்கொள்கிறார். அப்போ அந்த செயலை எதிர்கொள்கிறதுக்கு அவருடைய மனசு வந்து அறிவார்ந்து செயல்படுது, அவருடைய நாலேஜை காட்டக்கூடிய ஒரு பகுதியாக இருந்து செயல்படுது. அப்போ அந்த நாலேஜை காட்டக்கூடிய ஒரு பகுதியை வந்து நம்ம அறிவுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதில் உணர்வுங்கிறது என்னங்கன்னா, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். எத்தனை விதமான அனுபவங்கள், மகிழ்ச்சி வருது, பயம் வருது, துக்கம் வருது, கோபம் வருது. இப்போ இதெல்லாமே வந்து ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு எமோஷன்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம உணர்ச்சிகள்னு சொல்கிறோம். இப்போ இந்த பிரிவினை நம்ம பிரிச்சுட்டோன்னு சொல்லி சொன்னால் தான், இப்போ நம்ம வந்து எதை நம்ம பயன்படுத்தி நம்ம செயல்படணும், என்ன செயல்படணுங்கிறதெல்லாம் நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இதில் அடுத்த ஒரு கேள்வி ஒன்று கேட்டுருக்குறாங்க, அந்த கேள்வியோட நம்ம இதோட ரிலேட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு உணர்வு வருது. இப்போ உதாரணமாக நம்ம ஒரு கோபம் வருதுன்னு வச்சுக்கணும். அந்த கோபப்பட்ட உடனே சொன்னால், அந்த கோபம் அப்படியே செயலாக மாறிடணும். நமக்கு ஒரு வருத்தம் வருது, வருத்தம் செயலாக மாறிடுது, பயம் செயலாக மாறிடுதுன்னு சொல்லி பார்த்தா, நம்ம உதாரணமாக நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு ஷோ கேஸ் வச்சுருக்குறோம். அந்த ஷோ கேஸில் வந்து ஒரு நல்ல அழகான கண்ணாடி ஜாடி, அது ஒரு இதை வச்சுருக்கோம், நல்ல ஒரு காஸ்ட்லியான இது. அப்போ நம்ம வீட்டில் உள்ள குழந்தை வந்து அதை இழுத்து போட்டு உடைச்சிருது. இப்போ நமக்கு அதை பார்த்தோன்னே உனக்கு கோபம் வந்துடுது, உடனே நம்ம குழந்தைய ஒரு அடி அடிச்சிடணும். இப்போ இதே இது வந்து நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் விருந்தினர்கள் வராங்க, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், அந்த ரிலேட்டிவுடைய குழந்தையும் அதே மாதிரி இழுத்து போட்டு உடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கோபம் வந்துடுறதான் செய்யுது. ஆனால் அந்த கோபத்தை வந்து நம்ம குழந்தை மேலே காட்டின மாதிரி அந்த குழந்தை மேலே காட்டி அந்த குழந்தைய அடிச்சிருவோமா? நாம்
அப்போ நமக்கு வந்து இந்த உணர்வுகள் எல்லாமே அப்படியே செயலாக மாறுறதில்ல. அது செயலாக மாறுறதுக்கு முன்னால் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னால், நம்ம அறிவு மூலமாக தான் போகுது. ஏன்னா சிலவங்களுக்கு வந்து, சிலவங்களை அடிக்ஷன்ஸாக மாறுறவங்களுக்கு சில நேரங்களில் அவங்களுடைய அது அறிவையும் மீறி செயல்படுற மாதிரிலாம் வருது. அது வந்துலாம் எக்ஸப்ஷனலாக எடுத்துக்க வேண்டியது. ஒரு நார்மல் கேஸில், ஒரு ஆவரேஜாக உள்ள கேஸுகள் என்னென்னு சொல்லி சொன்னால், எந்த உணர்வாக இருந்தாலும் அது அறிவை தாண்டி செயல்படும் பொழுது அது அறிவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுது. அப்போ நம்ம வந்து வேணும்னு சொன்னால் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம், வேண்டான்னா பயன்படுத்தாமல் இருந்துடலாம். அப்போ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு சொன்னால் நம்ம அறிவுக்கு இருக்குது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த அறிவுமே என்னன்னு சொல்லி சொன்னால், உதாரணமாக இப்போ நமக்கு வந்து, இப்போ இந்த உதாரணத்துக்கு பதிலாக இன்னொரு உதாரணம் எடுப்போம். ஒருத்தர் வந்து நம்முடைய மேலதிகாரி, அவர் நம்மகிட்ட வந்து சரியான முறையில் நடக்காத ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணிடுறாரு, அல்லது திட்டிடுறாரு, இதை ஒன்று பண்ணிடுறாரு. ஒரு உண்மையில் நம்ம ஒன்று செய்யாத தப்புக்கு அவர் நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளை குற்றம் சாட்டி ஏதோ ஒன்று நம்மளை திட்டிடுறாருன்னு வச்சுக்கிறோம். அப்போ அவர் மேலே நமக்கு கோபம் வருது. கோபம் வந்ததுன்னு சொல்லி சொன்னால், நாம் அந்த கோபத்தை என்ன பண்ணோம்னா, அவர் மேலே நம்ம காட்ட முடியாது. இப்போ அவர் வந்து உண்மையில் நம்ம செய்ய தப்பு நம்ம செய்திருந்தனாலும் கூட நம்ம அதை ஏற்றுக்கிடுவோம். நம்ம சரியாக நம்ம அந்த அளவுக்கு அவர் எந்த அளவுக்கு குற்றம் சாட்டுறாரோ அந்த அளவுக்கு நம்ம தப்பு பண்ணலை. நான் அப்படினாலும் தேவையில்லாத நம்ம மேலே குற்றம் சாட்டுறேன். அப்போ நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், அவர் குற்றம் அவர் வந்து நம்ம மேலே குற்றம் கண்டுபிடிச்சது தப்புன்னு சொல்லி நாம் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் வந்து அந்த குற்றம், அப்போ நம்ம வந்து அவர் மேலே கோபப்படுறது நியாயம்னு சொல்லி ஒரு நியாயத்தை நம்ம கொண்டு வரோம். அப்போ நியாயத்தை கொண்டு வரும்பொழுது தான் அந்த கோபம் இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆகுது. நம்ம கோபத்தை வந்து, நீங்கள் அந்த கோபத்தை கூட நியாயப்படுத்தும் போது அக்ரவேட் ஆகுது. அதை செயல்படுத்துகிறீங்களும் பண்ணலையோ, ஆனால் அந்த கோபத்தை நியாயப்படுத்தணும்னு சொன்னோடனே அது என்ன ஆயிருந்துச்சுன்னா, அந்த கோபந்தான் சரின்னு சொல்லி நினச்ச உடனேயே இது நம்ம, அவர் அநியாயமாக நம்ம மேலே கோபப்படுறாரு, அநியாயமாக நம்ம மேலே குற்றம் சாட்டுறாருன்னு சொல்லும் பொழுது நமக்கு அதனால் வரக்கூடிய கோபத்தை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிடும். ஜஸ்டிஃபை பண்ணும்போது கோபம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் செய்யுது. இப்போ அந்த நேரத்தில் நம்மளால் கோபத்தை காட்ட முடியலைன்னு சொல்லி சொன்னால் அது சப்ரஷன் ஆகிடும், அது மன அழுத்தமாக மாறிடும். இப்போ இதெல்லாம் எதனால் ஏற்படுதுன்னா, கோபத்தை நீங்கள் டெவலப் பண்ணனால தான் ஏற்படுது. இப்போ நம்ம அறிவு வந்து அங்கீகாரம் பண்ணி அது கோபம் கரெக்டு தான், நம்ம கோபப்படுறது தான் சரின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுறதுனால தான் கோபம் வந்து அக்ரவேட் ஆகுது. இப்போ நம்ம அதை கையிலேயே எடுக்கலைன்னு வச்சுக்கிடுங்க, எடுக்கலவே இல்லைன்னு சொல்லி சொன்னால் வந்த கோபம் தானாகவே போயிடும். அதனால் நம்ம வந்து உண்மையிலே எந்த உணர்வுகளுமே அங்கே அப்படியே நிற்கிறது இல்லை. நாம் ஏதோ ஒரு வகையில் அதுக்கு காரணமானால் தான் வந்த கோபம் இன்னும் கொஞ்சம் அக்ரேட் ஆகிடும். அதனால் இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு உணர்வை வச்சுக்கிட்டு நாம் வந்து ஒரு உள்ள ஒரு மோசமான உணர்வை வச்சுட்டு வெளியே நல்ல மாதிரி நடிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒன்று கிடையாது. எந்த உணர்வுமே வந்து நீங்கள் பிடிச்சு வைக்கவே முடியாது. எல்லா உணர்வுமே ஒரு உணர்வுங்கிறது ஒரு வினாடிக்கு 60 உணர்வு வருது. ஒரு உணர்வினுடைய ஆயுள் வந்து ஒரு வினாடியில் 60 ஒரு பங்கு தான். அது வந்து வெடித்து செதறி மறைஞ்சு போயிடுது. அது மறைஞ்ச பிறகு தான் நீங்கள் ரெகனைஸே பண்ணுறீங்க. இப்போ உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், சில உணர்வுகளை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறதுனால நம்ம அதை வந்து அக்ரவேட் பண்ணிக்கிடுறோம். இந்த அக்ரவேட் பண்ணுறதுனால தான் பிரச்சனையே வருது. நீங்கள் அக்ரவேட் பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் வர்ற உணர்வுகள்லாம் தானாகவே போயிடும். இப்போ இதனால தான் நம்ம அந்த இதுகளெல்லாம் பார்த்தோம். சில இந்த அடிக்ஷனில் மாட்டிக்கிடுறவங்க வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அவங்கள மீறி செயல்படுறாங்க. ஏன்னா அவங்கள மீறி செயல்படும் பொழுது என்ன ஆயிருதுன்னு சொல்லி சொன்னால், சில உணர்வுகளே வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம சில நேரங்களில் அதுக்கு ஈடுபடும், அதை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட்டே இருக்குது. அப்போ நம்ம மனசே வந்து சில நேரங்களில் ஸ்மோக்கிங் வேணுங்கிறதே விரும்புது, ஸ்மோக்கிங் வேண்டாங்கிறதே விரும்புது. அப்போ ஏதோ ஒரு வகையில் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய மனோ இயக்கமே வந்து நமக்கு எதிராகவே திரும்பிடுது. அதனால் சில நேரங்கள் என்னென்னு சொன்னால், நம்மளை மீறி செயல்படுற மாதிரியெல்லாம் ஆகிப்போயிடுது. அப்படி நம்மளை மீறி செயல்படுற மாதிரி வரும்பொழுது தான் நம்ம அதை என்னன்னு சொல்லி சொன்னால், அதையுமே கூட நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கிடாதுங்கன்னு சொல்கிறது தான். இப்போ நம்ம அடிக்ஷனை கூட நம்ம பெருசாக எடுத்துக்கிடாத நிலையில் தான் அந்த அடிக்ஷன்லேருந்தே விடுபட முடியும். நம்ம அடிக்ஷனில் விடுபடணும் நம்ம அடிக்ஷனுக்கு நம்ம பழைய பலியாயிட்டாமேன்னு சொல்லி ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ண இந்த அடிக்ஷன் இன்னும் கொஞ்சம் தான் பலம் பெற்றுகிட்டே போகும். அதனால் என்ன சொல்லி சொன்னால், இந்த அடிக்ஷனை கூட நம்ம வந்து அதையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டோம்னா தான் அடிக்ஷன்லேருந்து கூட வெளியே வர முடியும். அதனால் மொத்தத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்முடைய உணர்வுகள் வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே அடங்கினதே இல்லை. அதனால் நம்ம வந்து அதை ஒரு மேட்டராகவே எடுத்து நம்ம டீல் பண்ணக்கூடாது. நம்ம உணர்வுகளை வந்து அதை அதுபோக்கில் விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால்,
நம்மளுடைய கவனம் வந்து என்னென்னா செயல்களில் இருக்கலாம். செயல் நாமளாக செயல்படுறதும் இப்போ அதனால தான் நம்ம என்ன சொன்னால் அந்த நம்ம செயல்படுறது என்னங்கிறதுல தான் அதுக்கு நீங்கள் கட்டு என்ன சில தத்துவங்களெல்லாம் வச்சுக்கிட்டலாம். அதில் தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் மைத்ரி கருணா முதிதா உபேஷான்னு சொல்லி ஒரு நாலு விதமான ஒரு அணுகுமுறை இருக்குது. அந்த நாலு முறையான அணுகுமுறை மூலமாக நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் டியூட்டிஸை கூட நீங்கள் பார்த்துக்கிடலாம். வெளிப்புறையான வெளிப்புறத்தில் நீங்கள் என்ன பண்ணணுமோ இந்த ஒரு பிரின்சிபலை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். ஒரு நாலு விதமான அணுகுமுறையில் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வந்துலாம் எக்ஸ்டர்னல் தான். உங்களுடைய நீங்கள் எந்த விதமான ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிட்றீங்களோ எந்த விதமான ஒரு அணுகுமுறை வச்சுக்கிட்றீங்களோ எப்படி ஒரு வாழ்க்கை எப்படி தான் வாழணும்னு சொல்லி வச்சுக்கிட்டீங்களோ அதுக்கு நீங்கள் இந்த நம்ம சாஸ்திரங்களையும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த நாலு விதமான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றலாம். இதெல்லாம் செயலுக்கு தான், வெளியிடக்கூடிய புற வாழ்க்கைக்கு மட்டும்தான் அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அக வாழ்க்கைங்கிறது வந்து எந்த சாஸ்திரமும் தேவையில்லை. ஏதாவது உங்களை அக வாழ்க்கையை நீங்கள் இப்படி தான் வச்சுக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு சாஸ்திரம் சொல்லிச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த சாஸ்திரம் தான் உண்மையிலே வந்து இதெல்லாம் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்துக்கு எல்கேஜி யூகேஜிங்கிற மாதிரி உள்ள ஸ்டாண்டர்டில் ஒரு ஆரம்ப காலத்தில் வந்து நம்முடைய அகத்தை சரி பண்ணணுங்கிறதும் கூட ஒரு பாடமாக வச்சுக்கிட்டு சொல்லலாம். ஆனால் கடைசியில் வந்து அதுக்கப்புறம் நம்ம சாஸ்திரங்களுமே நீ உன்னுடைய மனசை இப்படி தான் வச்சுக்கணும்னு சொல்லி சொல்லியாச்சுன்னு சொன்னால் உண்மையிலே சாஸ்திரமே நமக்கு எதிராக திரும்பிட்டுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் புறக்கணிக்கிற மாதிரி இந்த சாஸ்திரத்தையே புறக்கணித்தா தான் நம்ம உண்மையிலே இந்த மனதை புறக்கணிக்க முடியும். அதனால் மனசை வந்து கம்ப்ளீட்டாக விட்டுறோம். அதனுடைய அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் தான் நம்ம உண்மையிலே அந்த அகம் வந்து அதுக்கப்புறம் வந்து அது புறத்தோட சேர்ந்துக்கிடும். அது வேற ஒரு அணுகுமுறையில் சேர்ந்துக்கிடுது. அதுக்காக நம்ம அகங்கிறது வந்து புறத்துலேருந்து பிரிக்க முடியாது. அகங்கிறதும் செயல்படுது, ஆனால் அது வந்து ஒரு சரியான விகிதாச்சாரப்படி செயல்படும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு தேவையில்லாத முரண்பாடு, நாமளே நமக்கு நாமளே சண்டை போடுற மாதிரி ஒரு தன்மையில் தான் செயல்படும். கொடுக்கப்படுகின்ற விளக்கங்கள் புரிந்தது போல் உள்ளது, ஆனால் புரியவில்லை, குழப்பமாக உள்ளது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா இது வந்து எதுனாலுமே நீங்கள் வந்து கொஞ்சம் அது ஒர்க் அவுட் பண்ணால் தான் அது உங்களோட சேரும். இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் சாப்பிட சாப்பிட நீங்கள் கா சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சாப்பிட்ட உடனே என்ன அது ரத்தமாக மாறலேன்னு சொல்லி உடனே கேட்டக்கூடாது. கொஞ்ச நேரம் அதை நீங்கள் அது வந்து அதுக்கு டைம் கொடுக்கணும். அதில் என்ன டவுட் இருக்குங்கிறத நீங்கள் எதில் பிரச்சனை இருக்குங்கிறத பார்க்கணும். எது புரியலன்னு பார்க்கணும். ஜெனரலாக மொத்தத்தில் நீங்கள் இது பண்ணலன்னு சொல்லி பார்க்கக்கூடாது. அதனால் இவங்க வந்து கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். அதை கொஞ்சம் நீங்கள் என்கொயரி ப்ராப்பராக என்கொயரி பண்ணணும். கொஞ்சம் முயற்சி பண்ணணும், கொஞ்சம் பொறுமையும் அவசியம் இல்லை. அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டதான் செய்யும். வேறு யாராவது கேள்விகள் இருந்தால் கூட கொடுங்க. இப்போ இந்த முகமே வந்து என்னென்னு சொன்னால் இது வந்து நான் பேசுகிறத விட கேள்விக்கு தான் அதிகமான டைம். அதனால் நீ அதனால் இது வந்து முகாம்ங்கிறது வந்து கேள்விக்கு அதிகமான முக்கியத்துவம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கேள்விகளை இன்னும் கொஞ்சம் நீங்கள் நேரில் கேட்குறக்கு யோசனை இருந்தால் கூட எழுதி கூட கொடுத்துக்கலாம். இல்லை நேரில் வந்து கூட நீங்கள் உங்களுடைய இதை டிஸ்கஷன்லாம் நீங்கள் ஈடுபட்டுக்கலாம். நீங்கள் அடைந்துள்ள நிலைக்கும் பகவான் ரமணர் ஓசோ அடைந்த நிலையும் ஒன்றா அல்லது வித்தியாசம் உள்ளதா? இப்போ இந்த கேள்வியில் என்ன தவறு இருக்குங்கிறத உங்களுக்கு புரியுதா? இந்த கேள்வியில் ஒரே ஒரு தவறு இருக்குது.
இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் எதையாவது ஒரு நிலையை அடைஞ்சோம்னு சொன்னால் அது அந்த நிலையே கிடையாது. இது எல்லா நிலையுமே புறக்கணிக்கிறதா அந்த நிலை. அதெல்லாம் இது ஒரு நிலைன்னே சொல்ல முடியாது. ரமணர் ஒரு நிலையில் இருக்கிறார், நான் ஒரு நிலையில் இருக்கிறேன்னு சொன்னால் அந்த நிலை அப்படி ஒரு நிலையே கிடையாது. எந்த நிலையும் மெயின்டைன் பண்ணாலும் தப்பாயிடும். அதனால் ஒரே ஒரு நிலைன்னு சொல்லி நான் ஒரு நிலையில் இருக்கிறேன், அந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டிங்களா நீங்கள் அடைஞ்சிட்டிங்களான்னு சொல்லி கேட்குறதுக்கு அப்படி ஒரு ஃபிக்ஸடான ஒரு நிலையே கிடையாது. நம்ம எந்த நிலையிலையுமே இருக்காதபடி அது எல்லாத்தையுமே பிரவாகத்தில் விட்டுறணும். அதுக்கு அங்கே ஒரு நிலையே கிடையாது. இப்போ இதுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்லி சொன்னால், நான் ஒரு ஒரு சில நேரங்களில் ஒரு கேள்வி கேட்குறது உண்டு. அதாவது ஒரு குரு ஒரு சிஷ்யன். இப்போ அந்த சிஷ்யன் வந்து குரு சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டான். இப்போ இவரும் உடனே ஒரு சிஷ்யன் குரு என்ன சொல்கிறாருன்னு சொல்லி, நீ இன்னும் ஞானம் அடைஞ்சிட்டா, நீ இன்னும் தெரிய வேண்டியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி சொல்லிடுறாரு. அனுப்பி என் மனைவி வந்து, நீ உன் பாதையில் போ, நான் என் பாதையில் போகிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் போகிறாங்க. இப்போ இந்த சிஷ்யர் எங்கெல்லாம் போகிறாருன்னு சொல்லி சொன்னால், அவர் போகிற இடங்கள்லாம் அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது. நல்லா எல்லாருமே வந்து இவருடைய கோலத்தை பார்த்து ஒரு வேண்டிய பெரிய வசதிகள்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த சிஷ்யன் போகிற இடங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல உபசாரங்கள் நல்லா இருக்குது. அப்போ இவர் வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் அவர் பிரயாணத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்போ இவருடைய மனசு வந்து அமைதியாகவும் சாந்தியாகவும் இருந்துகிட்டே இருக்கு. அந்த குருநாதர் போகிற வழியில் என்ன ஆயிருந்துன்னா, அவர் போகிற பகுதி எல்லாமே பஞ்சம் கலவரங்கள் இந்த மாதிரி ஒரு இடங்களாக இருக்குது. ரெண்டு பேரும் ஆளுக்கு திசையில் போகிறனால ரெண்டு பேருடைய அனுபவம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ அந்த குருநாதர் போகிற இடத்துல என்னென்னா, அவருக்கு தங்குறதுக்கு சரியான இடமே கிடைக்கல. சரியான சாப்பாடு கிடைக்கிறது கூட கஷ்டமாயிருக்கும். அப்போ அவர் வந்து எங்கே தங்கலாம் எங்கே தங்க முடியாதுங்கிற மாதிரி அதை தேர்ந்தெடுக்கிறதுலையே ஒரு மனசில் ஒரு டென்ஷனோடையே போகிறார். இப்போ சிஷியனுடைய பிரயாணம் வந்து மன நிம்மதியோட மன அமைதியோட பிரயாணம் இருக்குது. இந்த குருநாதருடைய பிரயாணம் என்னன்னு சொல்லி சொன்னால், மன டென்ஷனோட பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இப்போ இந்த ரெண்டு பேரில் யார் உயர்ந்தவங்க? குருநாதர் உயர்ந்தவரா சிஷியன் உயர்ந்தவரா? இப்போ இதுதான் நீங்கள் தான் சொல்லணும். சிஷியன் தான் உயர்ந்தவர். என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் மனசு வந்து அமைதியில் இருக்குது. அப்போ சிஷியர் தானே உயர்ந்தவராக இருக்க முடியும்? குருநாதர் மனசு வந்து டென்ஷனாக இருக்குது. அப்போ அவருடைய அவரும் உயர்ந்தவராக இருக்க முடியாது. இப்போ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசு வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவத்தோடு இருந்துச்சுன்னா அது உயர்ந்ததுன்னு நம்ம சொல்லிடுறோம். ஒரு மோசமான அனுபவத்தில் இருந்ததுன்னா தாழ்ந்ததுன்னு சொல்லிடுறோம். உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு உணர்வு, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுபவம் நமக்கு ஏற்படும். ஒரு நல்ல சூழ்நிலையில் நல்ல விதமான அனுபவங்கள் ஏற்படும், ஒரு மோசமான சூழ்நிலையில் மோசமான அனுபவங்கள் ஏற்படும். இப்போ இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொருத்தருடையக்கும் ஒரு மன இயல்புன்னு இருக்குது. அந்த இயல்புலேருந்து அந்த சூழ்நிலை எதிர்கொள்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு அனுபவம் வந்துக்கிட்டே இருக்கும். அது நம்ம கையிலே கிடையாது, அதுவாக வரும். அதே மாதிரி இந்த சிஷியனுக்கு வந்து அங்கே பிரச்சனையே கிடையாது, அதனால் அமைதியாக இருக்குது. இந்த குருநாதர் போராடங்களில் பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு டென்ஷன் இருந்தால் தான் முடியும். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இது ரெண்டு பேருடைய அனுபவமே நேச்சுரல் தான். இதில் வந்து குருநாதர் உயர்ந்தவர் சிஷ்யர் தாழ்ந்தவருங்கிறதே கிடையாது. ரெண்டு அனுபவமே சரியான அனுபவங்கள் தான். இதில் இப்போ நனனவன் வெளிப்படையாக நமக்கு பார்த்தா என்ன தோணுதுன்னு சொன்னால், சிஷ்யன் வந்து அமைதியாக இருக்கான், அவன் தான் உயர்ந்தவன். குருநாதர் வந்து டென்ஷனில் இருக்கார், அப்போ அவர் அவ்வளோ ஒன்றும் உயர்ந்தவர் இல்லைங்கிற மாதிரி ஒரு வெளிப்போக்காக அப்படி தான் தெரியுது. ஆனால் உண்மையில் என்னன்னு சொன்னால், ரெண்டுமே கரெக்டு தான். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், அனுபவங்களில் வந்து உயர்ந்தது தாழ்ந்ததே கிடையாது. அந்த அனுபவங்கள் வந்து நேச்சுரலாக வரும் போயிடும். நம்ம அந்த அனுபவங்களில் வந்து எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. அனுபவங்களையும் மொத்தத்தில் வந்து அது எந்த அனுபவங்களாக இருந்தாலும் அது ஓகே கொடுத்து அது பாட்டு விட்டுற வேண்டியதுதான். அதனால் அந்த அனுபவங்களை வச்சு நாம் வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் உயர்ந்த அனுபவம், இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் தாழ்ந்த அனுபவங்கிறத வச்சு ஒருத்தரை நம்ம ஸ்டேட் பண்ணவே முடியாது. இப்போ இல்லைன்னு சொன்னால், அந்த அனுபவங்களை எப்படி எடுத்துக்கிடுறாங்கங்கிற பொறுத்துக்கு. இப்போ அந்த குருநாதர் வந்து அந்த அனுபவம் டென்ஷனில் வர்றாருன்னு சொன்னால், அந்த டென்ஷனை மைண்ட் பண்ணிட்டாரு, நமக்கு இப்படி டென்ஷன் வருதேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டாருன்னு சொன்னால், அப்போந்தான் அவங்க அவர் வந்து அந்த ஸ்டேட்லேருந்து தவறிடுறார். அதே மாதிரி இந்த சிஷியனுமே வந்து நான் அமைதியாக இருக்கிறேன், நான் தான் உயர்ந்தவன் நினச்சான்னு சொன்னால், அப்பவும் வந்து அந்த அந்த அனுபவத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாதிரி ஆயிடும்.
அப்போ இந்த அனுபவத்துக்கு வந்து பாசிட்டிவாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதபடி, நெகட்டிவாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதபடி, அது எல்லாமே டெம்பரரியாக வந்து போகக்கூடியதாக எடுக்கும் பொழுது அப்போ எல்லாருமே சரியான நிலையில் தான் இருக்கிறோம். இப்போ இதில் வந்து உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிறதே கிடையாது. இப்போ என்னென்னு சொன்னால், அந்த அனுபவங்களை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோங்கிற பொருத்தம் தான். ஒவ்வொரு அனுபவங்களும் வரும் பொழுது அந்த அனுபவத்தை வந்து நம்ம அது போக்கில் விட்டுறணும். நமக்கு வந்து அந்த சரணாகதிங்கிறது சிந்தனை பண்ணி சரணாகதியை புரிஞ்சுக்கிறோம் நம்ம.
நம்முடைய ஃபெயிலியரை புரிஞ்சுக்கிறோம், அதனால் நம்ம சரணாகதி அடைகிறோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்த ஞானிகள்லாம் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டியை ஓட்டி பிரேக் வேறு வழியே இல்லாமல் நான் போன கடல் பிரேக் அடித்து வண்டி திரும்பிடுது, அப்படி தான் ஞானம் அடைஞ்சிட்டாங்க. இப்போ அவங்க போய் கேட்டோம்னா அப்படி தான் சொல்லுவோம், யாரை போய் கேட்டாலும் வேகமாக வண்டி திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா வேகமாக போங்க பிரேக் அடிங்க அப்படிமாங்க. நமக்கான ஐயா என்ன பண்ணார், ஸ்டேரிங்கை புதுசாக கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு, நிற்கிற இடத்துலையே ஈஸியாக திரும்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த ஞானம் வந்து நம்ம கிடைக்குது, இந்த புரிதல் கிடைக்குது. இது இப்படி ஈஸியாக கிடைக்கிறதுனால எல்லாரும் என்ன நினச்சா தான் இதனுடைய மதிப்பு தெரியாமல் கிடைக்கும். இதை ஒன்று சாதந்த புரிதல் ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து அதுவே பல கோணங்களை நமக்கு காட்டும், அது அனுபவ ரீதியாக நாங்கள் நிறைய உணர்ந்துருக்கோம். இது ஒன்றை புரிஞ்சுக்கிட்டாலே இது எல்லாம் நான் யார் இந்த விளக்கம் புரியும், எல்லாருக்கும் புரியும். நீங்கள் இது உடனே இல்லை, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது புரிதல் உங்களுக்கு சும்மா இருக்குமா, வீட்டுக்கு போனீங்கனாலும் சொன்னாலே இது வரைக்கும் சரியாக வருதா, அந்த ஆங்கிலை சிந்திச்சு பார்த்தா சரியாக வருதா, இல்லை இந்த ஆங்கிலை சிந்திச்சு பார்த்தா சரியாக வருதான்னு சிந்தனை பண்ணும்போது புது புது விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும். நீங்கள் உங்கள் ஸ்டைலில் உங்களுக்கு இது புரியலாம். இது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐயா கொடுக்கக்கூடிய இந்த புரிதலில் நமக்கு கிடைச்ச ஞானம் நீங்கள் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கலாம். இது இன்னும் சீக்கிரம் வந்து இந்த புரிதல் வந்து எல்லாருக்கும் போய் சேர்க்கிற வாய்ப்பு இருக்குது. இது அவருடைய கருத்துனே சொல்லுவோம். குஷின்ஸ் ஏதாவது என்ன
நான் வச்சிருக்கேன். இல்லை, இப்போ வந்து இந்த நான்கிற உணர்வு வந்து எப்போ நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் கனவு காண்றீங்க, கனவில் நான்கிற உணர்வு இருக்கா இல்லையா? இருக்குது. ஆனால் அந்த கனவில் இருக்கிற நானுக்கும் இப்போ இருக்கிற நானுக்கும் ஒரு வித்தியாசம் தருதா? இல்லை இல்லை, அதாவது அந்த கனவுக்கு அப்புறம் நீங்கள் விழிச்சதுக்கு அப்புறமும் ஒரு நான் இருக்குது, கனவுலேயும் ஒரு நான் இருக்குது. ரெண்டு நானும் ஒரே நான்ங்கிற மாதிரி தெரிதா, ரெண்டு ஸ்டேட்டஸில் வேறுபட்டதுங்கிற மாதிரி தோணுதா? ஒரே நானாக தெரிதா? கொஞ்சம் அதோடைய குவாலிட்டி வேறு, இதோடைய குவாலிட்டி வேறு மாதிரி தெரியல. ஏன்னா அதில் வந்து உங்களை மறந்த நிலையில் நீங்கள் யாரோவோ எங்கேயோ இருக்கிற மாதிரி உங்களை ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ வந்து என்னன்னா, நீங்கள் ஏதோ ஒரு செயலோடு இருக்கிற மாதிரி செல் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்சியஸ்னஸ் அங்கே வந்து உங்களை மறந்த நிலையில் ஒரு ஒரு நான், நீங்களும் ஒரு நான், அங்கேயும் நான் இருக்குது, பேசிக்கலாக ஒன்று தான். ஆனால் இருந்தாலும் என்னென்னு தெரிஞ்சோன்னா, உங்களை மறந்த நிலையில் அங்கே இருக்கிறீங்க. உங்கள் தூக்கத்தில் தானே நடக்குது அது. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு என்னெல்லாமோ ஏற்பட்ட மாதிரி, ஒரு ஆபத்து ஏற்பட்ட மாதிரி, ஒரு பிரச்சனையை சந்திக்கிற மாதிரிலாம் இருக்குது. இப்போ இங்கே வந்து என்னென்னு சொன்னீங்கன்னா, ஒரு நிதர்சனமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. இங்கே ப்ராக்டிக்கலாக உங்களுடைய எதிர்கொள்ளக்கூடியது எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்குது, அங்கே வந்து எல்லாமே கற்பனையாகவே இருக்குது. ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், அங்கே நான்கிறது அதுலேயே கூட என்ன சொன்னால் ஸ்டேட்டஸில் வேறுபடுது. ஒரே நான் தான், ஸ்டேட்டஸில் வேறுபடுது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எந்த நானாக இருந்தாலும் உங்களுக்கு சிந்தை நினைவே இல்லைன்னு வச்சுடுங்க, தாட்டே இல்லைன்னு வச்சுடுங்க. தாட்டே இல்லாத நிலையில் நான்கிறது இருக்குமா? இல்லை, அது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து தூங்குறதுக்கு முன்னால் இருந்த நிலையும் தருது, தூங்குறதுக்கு அப்புறம் இருந்த நிலையும் தருது. நீங்கள் விழித்ததுக்கு பிறகு தான் உங்களுடைய அனுபவத்தை வச்சு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. இப்போ இது வந்து என்ன சொன்னால், தூக்கத்தில் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸே கிடையாது. தூக்கத்தில் ஒரு ரெக்கார்டிங்ஸ் ஏற்பட்டு அந்த ரெக்கார்டிங்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இல்லை அது. நீங்கள் தூங்கி முழித்ததுக்கு பிறகு நீங்கள் முழித்த நிலையிலேருந்து தூக்கத்தை நீங்கள் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. எஸ்டிமேட் பண்ணும் பொழுது நீங்கள் முன்னால் தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த நிலையும், தூக்கத்துலேருந்து வெளியே வந்த நிலையையும் பார்த்து ஒரு எஸ்டிமேஷனில் சொல்லக்கூடியது. இல்லை, அங்கே ரெக்கார்டிங் கிடையாது, ரெக்கார்டிங் கிடையாது, அந்த இடத்துல ரெக்கார்டிங்கே கிடையாது. ரெக்கார்டிங் இருந்துன்னா ரெக்கார்டிங்கை பேஸ் பண்ணி சொல்லலாம், ரெக்கார்டிங்ஸே கிடையாது அந்த இடத்துல. ரெக்கார்டிங்ஸ் இருந்துன்னு சொன்னால் அப்போ அங்கே வந்து, அப்போ நமக்கு ஒரு அங்கே ஒரு விழிப்பு நிலை இருக்குன்னு தான் அர்த்தம். அங்கே விழிப்பு நிலை இருந்தால் தான் ரெக்கார்டிங்ஸே நடக்கும். அதனால் அந்த இடத்துல ரெக்கார்டிங்ஸே கிடையாது. அதனால் இப்போ நாம் சொல்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த பின்னால் வரக்கூடிய ஒரு அந்த ஏற்கனவே தூங்க போகிறதுக்கு மேலே இருந்தால் நமக்கு நல்லா தெரியும், தூங்கி முடித்ததுக்கு பிறகு உள்ள நிலையும் நமக்கு தெரியும். ரெண்டு நிலையிலையும் ஏற்படக்கூடிய ஒரு இதை நம்ம சொல்கிறோம். இப்போ சில நேரங்கள் என்ன சொன்னால், ஒரு அறகுறையாக நமக்கு வந்து தூக்கத்தில் அறகுறையாக முழிக்கிறோம்னு வச்சுடுங்களேன், அப்போ தூங்கி நமக்கு சரியான தூக்கம் கலையாது. இந்த தூக்க கலக்கத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் அறகுறையாக நமக்கு வந்து ஒரு செமி கான்சியஸ்னஸ் வரும். செமி கான்சியஸ்னஸ் வரும் பொழுது அந்த தூக்கம் வந்து நம்மளை ஆழ்ந்து இழுக்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த தூக்கமே வந்து ஒரு சுகமான ஒரு அனுபவமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா அந்த அனுபவத்துக்குள்ளே பழையபடி நம்ம போகணுங்கிற ஒரு ஈர்ப்பு நமக்கு இருக்கும். இப்போ அது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த நேரத்தில் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது.
அப்போ அந்த ரெக்கார்டிங்ஸை வச்சு நம்ம வந்து தூக்கம் வந்து ஒரு சுகமாக இருக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு வருது. ரெண்டாவது என்னன்னா, தூக்கம் கலைஞ்ச பிறகும் அந்த தூக்கத்தினுடைய அந்த வேகம் வந்து கொஞ்சம் நேரம் நம்முடைய பாடியில் வந்து அந்த ஒரு லயம் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அப்போ இது எல்லாமே என்ன சொல்லிச்சுன்னா, நம்ம கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு வரும்போது என்ன அனுபவம் ஏற்படுதோ அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த சுத்தமான தூக்கத்தில் வந்து ரெக்கார்டிங்ஸே கிடையாது, கம்ப்ளீட் எந்த ரெகனேஷனும் கிடையாது, ரெக்கார்டிங்ஸுமே கிடையாது. நம்ம அதை வச்சு பேஸ் பண்ண முடியாது. இல்லை, இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால், அந்த பிரஜானம் சொல்லி பிரம்மம்னிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்போவுமே அது வந்து அதுக்கு பிரேக்கே கிடையாது. அந்த பிரேக்கை வந்து இவங்க சொல்கிறதுக்கு பார்க்குறாங்க, அது சரியான விளக்கம் கிடையாது. அந்த கண்டினியூட்டி வந்து பிரம்மத்தினுடைய கண்டினியூட்டி, ஆன்மாவினுடைய கண்டினியூட்டிங்கிற மாதிரி எடுத்து அதை வந்து ஆன்மா எப்போவும் விழிச்சிருக்கு, ஆன்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஆன்மா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை, ஆன்மாவு தான் எல்லாமே வெளிப்படுது, தூக்கமாக வெளிப்படுறது கூட ஆன்மா தான். அதனால் ஆன்மா வந்து ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு தூக்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் அது பார்த்துக்கிடல, எல்லாமாவே ஆன்மா தான் வெளிப்படுது. அதனால் ஆன்மாவுக்கு அதை பார்க்குற வேலை, ரிஜிஸ்டர் பண்ணுறது, எல்லாத்தையும் சாட்சியாக இருந்து பார்க்குற வேலையெல்லாம் அது கிடையாது. அதனால் ஆன்மாங்கிறது பேஸ், அது வந்து எதையுமே எந்த வேலையிலையுமே ஈடுபடுறதில்ல. இப்போ இதில் வந்து சிலவங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த நிசர்கதத்தை கூட என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், நான் தூங்கும் போதுமே நான் தூங்குறதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாரு. இப்போ அதெல்லாம் வேறு ஒரு பரிமாணம், அதெல்லாம் எதில் ஏற்படுதுன்னு சொன்னால் அது ஆன்மாவுடைய பரிமாணம் கிடையாது. அதுவுமே வந்து அவர் வந்து அதையுமே கூட தப்பாக தான் புரிஞ்சுக்கிடுறாரு. உண்மையில் அது என்னன்னு சொன்னால், நம்முடைய சூட்ச்ம சரீரத்தினுடைய விழிப்பு ஏற்படுது. சூட்ச்ம சரீரத்தினுடைய விழிப்பு ஏற்படும் பொழுது இப்போ சிலவங்க வந்து என்னதுன்னா, பாடியை விட்டு வெளியே கூட போயிடுறாங்க, வெளியே இருந்து கூட நம்ம பாடியை பார்த்துக்கிடுறாங்க. அப்படி வெளியே போகாத நிலையில் அந்த சூட்ச்ம சரீரம் உள்ளேயே நம்ம பாடிக்குள்ளேயே விழிச்ச நிலையில் சில இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா, இந்த சூட்ச்ம சரீரத்தினுடைய வெளிப்பாடு, இது வந்து அது அந்த பேசிக்கல் ட்ரூத்னு சொல்ல முடியாது. அதனால் அது ஒரு ஸ்டேட், அதெல்லாம் ஒரு ஸ்டேட்டோட சேர்த்து விட்டது. அந்த ஸ்டேட்டில் என்னென்னா, ஏதோ ஒரு வகையில் அந்த சூட்ச்ம சரீரம் வெளிப்படைஞ்சிருது, கிட்டத்தட்ட மனசு வெளிச்ச நிலை தான் அது. அந்த வெளிச்ச நிலையில் அது வந்து பார்க்குதுங்கிற மாதிரி தான், அந்த நிலையில் அதுக்கு ஒரு தாட் ஃபார்மில் தான் இருக்குது. எப்பயுமே வந்து நீங்கள் தாட் ஃபார்முக்கு வந்தால் தான் அந்த ரெக்கார்டிங்ஸ் வரும், அந்த ரெக்கார்டிங்ஸை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடுற மாதிரி முடியும். எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு வந்து தாட் வந்து அவசியம், இந்த தாட் ஃபார்முக்கு மாறணும், மாறினா தான் ரெக்கார்டிங்ஸும் சாத்தியம், ரெக்கார்டிங்ஸை வந்து ரெஃபர் பண்ணி நம்ம பேசுகிறதும் முடியும். ஆழ்ந்த தூக்கத்தில் வரக்கூடிய கனவா, அதாவது கர்ம வினைங்கிறது வந்து நம்முடைய செயல்களை தான் இணைச்சி சொல்லுவாங்க. நமக்கு என்னென்ன சூழ்நிலைகள் ஏற்படுதோ அந்த சூழ்நிலையை தான் கர்ம வினையோடு இணைச்சி சொல்லுவாங்க. நம்ம மனதில் ஏற்படக்கூடிய அனுபவங்களெல்லாம் கர்ம வினையோடு இணைக்கிறது இல்லை. ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து மனசளவில் வந்து, ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு சராசரி மனிதர்கள் எந்தன்னு சொல்லி சொன்னால், எப்போவுமே மனசும் செயலும் இணைஞ்சே இருக்கிறதுனால ஒரு மோசமான சூழ்நிலையில் மோசமான அனுபவம் வரும். அதனால் ஒரு மனசில் ஒரு பாதிப்பு ஏற்படுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு தெளிவடைஞ்ச நிலையில் அந்த பாதிப்பையும் ஈஸியாக எடுத்துக்கிடும் பொழுது அந்த பாதிப்பு கூட நமக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. அப்போ நம்ம வந்து உண்மையிலேன்னா, அந்த மனப்பாதிப்புக்கு மேலே அழுத்தம் இருக்காது, அந்த அழுத்தம் வந்து எல்லாமே ஈஸியாக போயிடும். இப்போ உதாரணமாக, இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம முன்னால் ஒரு பெரிய டேபிள் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோ வெயிட்டில் ஒரு டேபிள் இருக்குதுன்னு வச்சுடுங்க. இந்த டேபிளை நீங்கள் வந்து தள்ளுனீங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த 70 கிலோ வெயிட்டில் தள்ளுனீங்கன்னா தான் அந்த டேபிள் நகரும். அப்போ நீங்கள் வந்து 70 கிலோ வெயிட்டை நீங்கள் தள்ளணும்னு சொன்னால், 70 கிலோவுக்கு மேற்பட்ட வெயிட்டில் தள்ளும்போது தான் அது மூவ் ஆகும். அப்போ உங்களுக்கு தள்ளுற வேகமே வந்து 70 கிலோ வெயிட்டை தள்ளுற மாதிரி உள்ள வெயிட்டாக தள்ளுற அளவுக்கு பலத்தை கொடுக்கணும். இப்போ அதே நேரத்தில் இப்போ அந்த டேபிளுக்கு வந்து ஒரு வீல் பொருத்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வீலில் சில டேபிள்லாம் இருக்கும், நீங்கள் வந்து விரலை வச்சு லேசாக தள்ளினாலே போயிடும். இதுக்கு இந்த 70 கிலோ வெயிட்டெல்லாம் தேவைப்பட்டது. இப்போ என்னென்னு சொன்னால், அந்த மாதிரி ஒரு இது தெளிவடைஞ்ச நிலையில் என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லா அனுபவங்களும் வரும், ஆனால் என்னென்னு சொன்னால் ஈஸியாக போயிடும், மூவ் ஆயிரும். அந்த ஒரே ஒரு விஷயம் தான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். அதனால் அந்த முக்தி அடைகிறது நிலைங்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால், எதுவுமே வராதுன்னு அர்த்தம் இல்லை, எல்லாமே வரும், ஆனால் அது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்.
எப்படி வந்து நீங்கள் ஒரு வீலை பொறிச்சிடுறீங்களோ அதே மாதிரி இதை வந்து நம்ம வந்து அது ஒரு மூமெண்ட்டை நாங்கள் பொறிச்சிடுறோம், அது ஈஸியாக மூவிங் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ இந்த கர்ம வினைங்கிறதெல்லாம் சொன்னால் இது போகிறது சூழ்நிலை ஒரு செயல் உங்களுக்கு என்ன செயல் ஏற்படணும், இந்த மாதிரி விளைவு ஏற்படணும்னு சொல்லி இந்த செயல்களை நிர்ணயம் பண்ணுறது, உங்களுக்கு ஒரு ஆபத்து வரலாம், ஒரு பிரச்சனை வரலாம், இதெல்லாம் கர்மாவினுடைய காரணம்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஆபத்து வந்தாலும் நீங்கள் வந்து மனக்கலக்கம் ஏற்படுறது, அந்த மனக்கலக்கத்து வந்து ஒரு பிரச்சனையாக மாறுறதுங்கிறதுலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது. கலக்கமே வந்தாலும் கூட நீங்கள் வந்து அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி வந்துருச்சுன்னா அது ஒரு மேட்டரே கிடையாது. உங்களுக்கு 70 கிலோ வெயிட்டை தள்ளுறதுக்கு 70 கிலோ பலம் தேவையில்லை, ஒரு சின்ன ஒரு கிராம் வெயிட்டில் உள்ள இது கூட கூட தள்ளிட்டு போயிடாது. அதனால் அதுக்கு அவ்வளோ தூரம் வெயிட்டில் தேவையில்லை. அதனால் நம்ம தெளிவடைஞ்ச நிலையில் இந்த கர்ம பலனே வந்து, ஏன்னா வந்து கர்ம பலன் வந்து எப்போ நமக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் அது மன வருத்தத்துலேயும் மன பிரச்சனைகளையும் மாறினா தான் அது கர்மாவும் கூட பலம் உள்ளதாக இருக்குது. மனசில் நம்ம ஈஸியாக எடுத்துட்டோம்னு சொன்னால் கர்மா கூட நமக்கு வந்து ஒரு செகண்டரி மேட்டராக மாறிடும், அது ஒரு பெரிய மேட்டராக தெரியாது. முக்தி அடைஞ்சவங்க அதாவது வந்து பிறவிங்கிறதே நாம் விரும்பினா தான் நமக்கு பிறவி. நீங்கள் பிறவி வேண்டான்னு சொல்லி சொன்னா பிறவியே கிடையாது, அது முக்தி அடையணுங்கிறதுல அடைய வேண்டியது இல்லை. நீங்கள் அடைஞ்சாலும் ஒன்று தான், அடையலைனாலும் ஒன்று தான். உங்களுக்கு பிறவி வேணும்னா தான் பிறவி வரும். ஆனால் என்னன்னு சொன்னால் எல்லாருமே பிறவியை விரும்புகிறதுனால தான் நம்ம பிறவியை வருது. இப்போ நம்ம நினைக்கிறோம் இப்போ பிறவி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் அது பிறவியே இல்லாமல் இருந்துடலான்ட்டு ஒரு நினைக்கிறோம். உண்மையிலே நம்ம வந்து பிறவியே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க? அதனால் நீங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ நம்ம பாடியை விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு தான் இந்த பாடியினுடைய இம்பார்ட்டன்ஸே தெரியும். ஏன்னா உதாரணமாக என்னென்னு சொன்னால் உங்களுக்கு எந்த அனுபவம் வேணும்னாலும் பாடி இல்லாதபடி அனுபவமே கிடையாது, பாடியினுடைய உதவியோட தான் அனுபவம் தேவைப்படும். அதனால் என்னன்னா நீங்கள் வந்து ஒரு அனுபவத்து மேலே ஈடுபாடு இருக்கிற வரைக்கும் பாடியினுடைய அவசியம் உங்களுக்கு தேவைப்படும். அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாருமே பிறப்பை டிமாண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால் நமக்கு வந்து யாருக்கு வந்து பிறவி தேவையில்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இன்பம் துன்பத்தில் ரொம்ப ஈடுபாடு காட்டலை, எப்படினாலும் எவ்வளோ எண்கள் எல்லாமே ஓகேங்கிற மாதிரி நிலையில் இருக்கிறவங்க உங்களுக்கு பிறப்பு தேவையில்லை. அதனால் அவங்க வேணும்னா பிறப்பு எடுத்துக்கிடலாம், வேண்டாம்னா பிறப்பு எடுக்காமல் இருந்துக்கிடலாம், அது அவங்க கையில் வந்துடுது. ஏன்னா இப்போ ஞானிகள் வந்து ஏன் பிறக்கிறது இல்லைன்னு சொன்னால் அவங்க எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு வந்து இதுதான் வேணும், இந்த அனுபவம் தான் வேணும்னு சொல்லி ஒத்தக்கால நிற்கிறது இல்லை, எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிறாங்க, இன்பத்தையும் துன்பத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் ஈஸியாக எடுக்கிறதுனால ஒரு அனுபவத்துக்குள்ளே அவங்க மாட்டிக்கிடுறது இல்லை, அதனால் அவங்க பிறப்பு வேணும்னு கட்டாயப்படுத்துறது இல்லை. அதனால் அவங்க வேணும்னா பிறப்பு எடுக்காமல் இருந்துக்கணும். பிறப்பு ஆமாம் நீங்கள் தான் தீர்மானிக்கிறது தான். ஆனால் வாங்கினா உங்களுக்கு வந்து பிறப்பு, நீங்கள் இப்போ பிறப்பு வேண்டாம்னு சொல்லுவீங்க. எப்போ உண்மையிலேயே பிறப்பு எடுக்கக்கூடிய ஆப்ஷன் உங்கள் கையில் கொடுக்கப்படுதோ அந்த நேரம் எனக்கு பிறப்பு தான் வேணும்னு சொல்லி ஒத்த காலில் நினைப்பீங்க. அந்த இடத்துல தீர்மானிக்கிறது தான் முக்கியம். இப்போ நீங்கள் மரணத்துக்கு பிறகு வந்து நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் வந்து இன்னொரு பிறவிக்கு போகணுங்கிறது அப்போந்தான் நமக்கு தேவைப்படுது. உடம்பு வேணுமா வேண்டாமாங்கிறது அப்போ தான் தேவைப்படுது. அந்த நேரத்தில் வந்து எனக்கு உடல் கண்டிப்பாக வேணும், மற்றவங்களுக்கு கூட ரெண்டாவது கொடுங்க, எனக்கு முதல்ல கொடுங்கன்னு சொல்லி கேட்குற மாதிரி நம்ம ஒரு சூழ்நிலை வரும். அந்த நிலையில் வந்து எனக்கு உடலே வேண்டான்னு சொல்லி சொன்னால் அதுதான் சிறப்பு. அது அந்த நேரத்தில் நம்ம டிமாண்ட் பண்ணுவோம், எனக்கு தான் முதல்ல வேணும்னு சொல்லி நீங்கள் கூட்டத்தில் க்யூவில் ஃபஸ்ட்டில் எனக்கு கொடுங்க, ஃபஸ்ட்டு டோக்கன் எனக்கு கொடுங்கன்னு இப்படி கேட்பீங்க. அதனால் நீங்கள் வந்து எனக்கு வேண்டாம் டோக்கனே வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. கேட்கல என்ன கேட்குறேன் இல்லை, அதாவது நம்ம வினைகளெல்லாம் தீர்த்து பிறவி எடுக்காமல் இருக்கிறதுங்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது.
ஏன்னா நம்முடைய கர்ம வினைகள்ங்கிறது வந்து நீங்கள் ஒன்றும் கெட்ட வினையை கூட வேணால் தீர்த்துக்கலாம், நல்ல வினையாவது ஏற்படுத்தினா செய்யும், ஏதோ ஒரு வினை ஏற்படுத்தினா செய்யும். நீங்கள் ஒரு நல்வினைக்காக கூட நீங்கள் நல்லது செஞ்சாலும் கூட பிறகு அதுக்கு பலன் அனுபவிக்க வேண்டி வரும் இல்லையா? அதனால் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து வினைகள்ங்கிறது சேர்ந்துட்டு தான் இருக்கும், அது ஒரு காலமும் குறைய போகிறதில்ல. அதனால் அது ஒரு மேட்டரே கிடையாது. கர்ம வினைகளெல்லாம் தீர்த்ததுக்கு அப்புறம் தான் பிறவி நிற்கும்னு சொன்னால் அது யாருக்குமே நிற்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் அதை பற்றி மேட்டரே கிடையாது. நீ கர்ம வினையெல்லாம் தீர்த்து முடித்து பிறவிலேருந்து விடுபடணுங்கிறதுலாம் தேவை கிடையாது. நீங்கள் முக்தி அடைஞ்சிங்கன்னு சொன்னால் அது அந்த பிறப்பை எடுக்கிறதும் எடுக்காதும் உங்கள் கைக்கு வந்துடுது. நீங்கள் வேணும்னா பிறவி எடுத்துக்கலாம், வேண்டாம்னா பிறவி எடுக்காமல் இருந்துக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அந்த இது இருக்குது. ஆனால் முக்தி அடைஞ்சவங்க வந்து பிறப்பை ரொம்ப விரும்ப மாட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து பிறப்பு வேண்டாம்னு சொல்லி நினைக்கிறவங்களும் பிறகு நீங்கள் மரணத்துக்கு பிறகு போகும்போது எனக்கு பிறப்பு வேணும்னு சொல்லி அதில் ஃபஸ்ட்டு லைனுக்கு வந்துடுவாங்க. அதனால் அது வந்து நம்முடைய மனோ பரிபாகத்தை பொறுத்து. தூக்குமா உடல் இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்களுடைய கூற்றை வச்சு சொல்கிறது தான். நம்ம சிலவங்களுடைய அனுபவங்களை நம்ம பார்க்குறோம், அந்த அனுபவங்களையும் இணைக்கிறோம், சிலவங்களுடைய சாஸ்திரங்கள் சொல்கிறதையும் பார்க்குறோம். இப்போ சிலவங்களே வந்து இந்த பாடியை விட்டு வெளியே வந்துடுறாங்க, வெளியே வந்துட்டு பழைய உள்ளே வராங்க. இப்போ இதெல்லாம் நமக்கு அனுபவங்களாகவே சிலவங்களுக்கு அனுபவமாகவே ஏற்படும். அந்த மாதிரி உங்களவில் நம்ம பார்க்குறோம். இப்போ இது சாஸ்திரங்களும் அதை பற்றி என்ன சொல்லுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம், அதை வச்சு நம்ம சொல்கிறோம். இப்போ இதை நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. இப்போ நமக்கு ரெண்டாவது அது நமக்கு தேவையும் கிடையாது. அது இப்போ நம்ம வந்து அதை பற்றி ஒரு பேச்சு வரும்பொழுது நம்ம அதை பற்றி பேச வேண்டிய வருது. இப்போ நாம் வந்து நீங்கள் அதை ரிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உதாரணமாக ஒருத்தர் கூட ஒரு லேடி டாக்டர். இப்போ அவங்க வந்து வேதாத்திரி மகரிஷி இதில் கருத்துக்களில் ஈடுபாடு உள்ளவங்க. அப்போ அவங்க வந்து நீங்கள் சொல்கிற கருத்துக்கும் வேதாத்திரி மகரிஷி உள்ள கருத்துக்கும் இந்த பிறப்பு இறப்புகளை பற்றி ஏதோ வித்தியாசமாக இருக்குது, மரணத்துக்கு பிறகு அவர் ஒன்று சொல்கிறாரு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு எது திருப்தியாக இருக்கோ அதை ஏற்றுக்கிடுங்க. ஏன்னா வெரிஃபை பண்ண முடியாது, அதை இப்போ நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. வெரிஃபை பண்ண முடியாததில் நமக்கு எந்த கருத்து வந்து எந்த மனசாந்தியை கொடுக்குதோ, புதுசு புதுசாக கேள்வி கேட்காத விட்டு நீங்கள் உங்கள் கேள்வியெல்லாம் நின்று போயிடணும். அதுக்கு எந்த கான்செப்டும் உங்களுக்கு உதவியாக இருக்கோ அந்த கான்செப்டை எடுத்துக்கிடுங்க. ஏன்னா இது நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. எது நமக்கு திருப்தி அளிக்குதோ அதை நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு டீட்டெயில்ஸை வச்சு நான் சில கருத்துக்களை சொல்லலாம், அவருக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை சில கருத்துக்களை சொல்லலாம். இதில் எது நமக்கு சூட்டபுளாக அது நமக்கு புதுசாக இந்த ரெண்டையும் விட்டுட்டு மூணாவது நாமோட நமக்கு கன்வீனியன்ஸாக கூட ஒரு கருத்தை வச்சுக்கலாம். ஏன்னா சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இறந்தவங்க எல்லாருமே கடவுளாக மாறிடுறாங்கன்னு சொல்லி சில கான்செப்ட் இருக்குது. அப்புறம் கடவுளையும் மனுஷனாக பிறக்கிறான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படி என்னெல்லாமோ கான்செப்ட் இருக்குது. இதில் எந்த கான்செப்டும் நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அந்த கான்செப்டை எடுத்துக்கிடலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன நம்ம பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் நம்ம மனசில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் ப்ராக்டிக்கல் பிரச்சனை. அதை நம்ம எப்படி டீல் பண்ணுறதுங்கிறது இப்போ நான் ஏதாவது ஒரு கருத்து சொன்னேன்னு சொன்னால் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால் டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடியதை வந்து இதில் வந்து நம்ம இதில் யார் சொன்ன கருத்துங்கிறது முக்கியம் இல்லை. நான் சொன்ன கருத்துக்களோட கொஞ்சம் சரியா இல்லைன்னு சொன்னால் இன்னொருத்த கருத்தை கூட எடுத்துக்கலாம். மொத்தத்தில் என்ன சொன்னால் நாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிற அளவில் இருக்கணும், அதுதான் சிறப்பு. நமக்கு மற்றதெல்லாம் நமக்கு வந்து வெளியே நம்மளை பியாண்ட் அவர் செல்ஃபுங்கிற மாதிரி மரணத்துக்கு பின்னால் என்ன முற்பிறவி பிற்பிறவிங்கிறது கர்மாங்கிறதெல்லாம் வந்து இப்படி இருக்கலாம்னு சொல்லி ஒரு அனுமானமாக ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு அனுமானித்து சொல்கிறது தான். அதை வந்து ஆதென்டிக் ட்ரூத்தாக நம்ம எடுக்க வேண்டியதில்லை. அதனால் இப்போ நானே ஒரு கருத்து சொன்னாலும் கூட அது ஆதென்டிக் ட்ரூத்தாக எடுத்துக்கிட வேண்டாம். அதை வந்து அப்படியானு சொல்லி கேட்டுக்கலாம். சரி, இவருடைய கருத்து இப்படி, இன்னொரு கருத்து இப்படி, இதில் நீங்களாக புதுசாக இன்னொரு கருத்தை கூட நீங்கள் வச்சுக்கணும். எதை கேட்கல? மறுபிறவி எடுப்பேன். அது இப்போ இது வந்து என்னென்னு சொன்னால் இப்போ அதாவது முக்தனுடைய நிலையில் என்னன்னு சொல்லி சொன்னால் பிறவிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அப்போ உண்மையிலே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கொடுக்காது எதுக்காகனு சொன்னால் எதை வச்சு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஒரு இன்பம் வேணுங்கிறதுக்காக தான் பிறவியை டிமாண்ட் பண்ணுறாங்க. இப்போ முக்தி அடைஞ்சவங்களாம் வந்து இன்பத்துக்காக பிறவி எடுக்கிறதில்லை. சப்போஸ் வந்து நான் அதான் தேவைக்காக அதான் முக்தனுடைய பிறப்பு வந்து அப்படி தான் சொல்கிறது. முக்தனுடைய பிறப்பு என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்க பிறவினால ஒரு நோக்கம் இருக்கும்.
ஒரு காரண பிறவின்னு சொல்கிறது, ஒரு காரணத்துக்காக பிறவி எடுக்கிறது தான் அது முக்தி அடைஞ்சவங்களுடைய லட்சணம் அப்படி தான் சொல்கிறது. ஆனால் இல்லை, இப்போ நான் சொல்ல முடியாது. அதாவது அந்த நிலையில் போகும்பொழுது நமக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கிடலாம். இப்போ யாருமே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு இன்பத்துக்காக நம்ம செய்கிறது வேறு, ஒரு தேவைக்காக செய்கிறது வேறு. தேவைக்காக செய்யும் பொழுது செய்கிறது தான் கரெக்டு, செய்கிற நல்லதும் கூட சரியானதும் கூட. ஒரு தேவைக்காக இருக்கும் பொழுது எதுக்கு போட்டு நம்ம சங்கடப்பட்டுட்டு இருப்பானே, எதுக்கு போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பானேன்னு சொல்லி இருக்கிறதோட கஷ்டத்தையும் சகிச்சுக்கிட்டு நாம் வந்து ஒரு செயலில் ஈடுபடுறது தான் கரெக்ட். அந்த நேரத்தில் சேவைக்காக ஒரு பிறவி எடுக்கிறது தான் கரெக்டு. கொஞ்சம் முன்னால் வந்துருங்களேன், இதில் வந்துருங்க. ஜோதிடம், ஜோதிடம்ங்கிறது இப்போ அது ஒரு வகையான கணிதம். இப்போ நீங்கள் நம்ம இதில் வந்து இந்த ஆகாமிய கர்மானி ஒரு நூல் போட்டிருக்கிறோம். அந்த ஆகாமிய கர்மா நூலை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் அந்த புக்கை வேணால் வாங்கி படிங்க. நம்ம இப்போ புது பிரிண்ட் வந்திருக்கு. இப்போ இப்போ இதில் என்னன்னு சொன்னால், நம்முடைய கர்மாக்கள் வந்து சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு சொல்லி மூணு கர்மாவாக இருக்கும். இதில் வந்து அந்த பிராரப்த கர்மாவை டீல் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த ஜோதிட ஜாதகங்கள்லாம் பிராரப்த கர்மாவை டீல் பண்ணுறது. பிராரப்த கர்மான்னு சொன்னால் இந்த ஜென்மாவில் நம்ம என்ன அனுபவிக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு பிளானோடு வந்திருக்கிறோம். அந்த இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் வந்து ஜோதிடம்னு சொல்கிறது. இந்த பிராரப்த கர்மாவை டீல் பண்ணுறது தான் ஜோதிடங்கிறது. ஆனால் அந்த பிராரப்த கர்மாங்கிறது அது அப்படியே நடக்கணும்னு கட்டாயம் இல்லை. அது நம்ம என்ன நியமிக்கப்பட்டிருக்கோ அது அப்படியே நடக்கிறது. யாருக்கு நடக்கணும்னு சொன்னால், இந்த லுனாட்டிக் பர்சன்ஸ், குழந்தைகள், மிருகங்கள், இந்த மாதிரி இதுகளுக்கு தான் என்னன்னு சொல்லி சொன்னால் அது என்ன நியமிக்கப்பட்டிருக்கோ அது அப்படி தான் நடக்கும். மற்றவங்களுக்கு வந்து அது மாறுதலுக்கு உட்பட்டது. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த மூணு கேட்டகரிக்கும் வந்து ஆகாமிய கர்மா கிடையாது. புதுசாக நம்ம எந்த கர்மாவும் உற்பத்தி பண்ண முடியாது. இப்போ நமக்கு மற்றவங்களுக்கு எல்லாம், இப்போ நம்ம மனிதர்கள் சராசரி நிலையில் இருக்கக்கூட மனிதர்களுக்கு வந்து அந்த பிராரப்தத்தையும் மீறி நம்ம சில கர்மாக்கள் பண்ண முடியும். அப்படி பண்ணும்பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஜாதக ஜோதிடங்களெல்லாம் பிராரப்தத்தை மட்டும்தான் டீல் பண்ண முடியும். ஆகாமி கர்மாவை டீல் பண்ணுறதுக்கு இப்போ அந்த ஜாதக ஜோதிடங்களெல்லாம் முடியாது. அதனால் என்னென்னு சொன்னால், ஜாதக ஜோதிடங்களெல்லாம் வந்து ஒரு 40% தான் அதால் உண்மையை சொல்ல முடியும். அதனால் 40% அளவு சொல்கிறத வச்சு நம்ம முழு நம்பிக்கை எடுக்க முடியாது. அதனால் ஒரு அளவுக்கு அதை சொல்லலாம். அதாவது மனோநாசங்கிற ஒரு வார்த்தை வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னால், மனசே இல்லாமல் போயிடுறதுங்கிற ஒரு அர்த்தம் வந்துடுது. அப்படி எடுக்கக்கூடாது. மனோநாசங்கிறது மனோலயநாசன்னு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதான் மனோலயங்கிறது நம்ம என்ன பண்ணினாலும் மனோலயம் இல்லாமல் ஒரு காரியமும் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு நீங்கள் பேசுகிறீங்க, திங்க் பண்ணுறீங்க, என்ன செஞ்சாலும் அது மனோலயத்தினுடைய மூமெண்ட்டு தான். ஒவ்வொரு மூமெண்ட் பை மூமெண்ட்டு மனோலயம் வந்துக்கிட்டே இருக்கும். மனோலயத்தில் தான் வாழ்க்கையே இருக்குது. மனோலயம் இல்லாமல் வாழவே முடியாது. ஆனால் என்னென்னு சொன்னால், அந்த மனோலயம் வந்து தங்கியிருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு லயம் வந்து தங்கியிருக்கிறதுனா அது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருந்துன்னு சொன்னால் ஒரு இடத்துல லாக் ஆகிடும். அப்போ அந்த மனோலயம் வந்து கலையிற நிலையை தான் மனோநாசம்னு சொல்கிறாங்க. உண்மையான மனோநாசங்கிறது தான் மனோலய நாசம் தான். அது மனசே இல்லாமல் போகிறதுன்ட்டு கிடையாது. ஏன்னா மனசே இல்லாமல் போகிற நிலையே கிடையாது. ஏன்னா நம்ம மனசுங்கிறது உண்மையிலே மனசுங்கிறது ஒரு காஸ்மிக் மைண்டில் உள்ள ஒரு ஃப்ராக்ஷன் தான். அதனால் நம்ம மனசுங்கிறது நம்முடைய மனசே கிடையாது. அது ஒரு காஸ்மிக் மைண்டில் உள்ள ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் தான். அதனால் மனசே இல்லாமல் போகிறதுன்னு அப்படி ஒரு நிலையே கிடையாது. ஆனால் என்னென்ன அதுன்னு சொல்ல, அந்த இதில் வந்து இந்த மனோலயம் வந்து கலைஞ்சு போகிறது தான் மனோநாசம்னு சொல்கிறாங்க. அந்த இதுவும் இதுவும் ஒன்று தான். இப்போ நாம் எதை சொல்கிறோமோ அதுவும் ஒன்று தான். இப்போ அதாவது என்ன சொன்னால், எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அந்த வார்த்தைகளில் கொஞ்சம் கொஞ்சம் சிலவங்க சில வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சிலவங்க சில வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ நம்முடைய வார்த்தைகள் என்னென்னு சொன்னால், நம்ம டே டு டே லாங்குவேஜில் நம்ம கொஞ்சம் பேசுகிறோம் அவ்வளோதான். கர்மாவினைகள்ங்கிறது போது இதில் தான் என்ன சொல்லிங்கன்னா, அந்த கர்மவினைகள்லேயுமே வந்து சில
நம்ம கர்ம வினைகளிலே சில இதுகளை வந்து சில இதுகளெல்லாம் மாற்ற முடியும், சிலது மாற்ற முடியாத கர்மாங்கிற மாதிரிலாம் இருக்குது. அந்த மாற்ற முடியாத கர்மாவை வந்து நீங்கள் மாற்றவே முடியாது, நீங்கள் எவ்வளோ தான் பண்ணாலும் மாற்றவே முடியாது. சில இதுகள் வந்து மாற்றக்கூடிய கர்மாக்கள்னு சொல்லி சிலதுகள் இருக்குது, அதை நீங்கள் மாற்றி அமைச்சுக்கிடலாம். இதில் அதனால் என்னென்னு சொன்னால், நீங்கள் எண்ணம் போல் வாழ்வுங்கிறது, நீங்கள் இப்போ இப்போ நீங்கள் இப்போ கர்மாவினையில் நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் எண்ணம் நினைக்கிறதுனால ஒரு வாழ்வு இருப்பீங்கன்னா அதுவுமே உங்களுடைய அந்த கர்மாவினையினுடைய காரணமாக கூட இருக்கலாம். அதனால் கர்மவினையினாலே கூட நீங்கள் ஒரு எண்ணத்தை நினச்சி திருப்பி திருப்பி நினச்சி ஒரு காரியத்தை பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். அதனால் இது வந்து எந்த இது பண்ணுறதுனாலுமே ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும். ஆனால் இதில் இது நம்ம கர்மவினைங்கிறதே என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரே இதை திருப்பி திருப்பி நினச்சி நீங்கள் அதை தியானம் பண்ணணுங்கிறது இல்லை. நீங்கள் நல்லதை பண்ணணும்னு சொல்லி நினச்சி நல்ல காரியங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னாலே அதனுடைய ரிசல்ட்டாகவே உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் வரும். சூழ்நிலைகள் வர்றது எல்லாமே வந்து உலகத்தையே உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியாதுல்ல. நீங்கள் ஒரு நல்லதை ஒன்று நடக்கணும்னு சொல்லி நினச்சதுனால உங்களுக்கு ஒரு டிமாண்ட் பண்ணுறீங்க, ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் அதே நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த பொருளை நீங்கள் நினைக்கிறது மூலமாக மட்டும் கொண்டு வர முடியாது, அது அந்த சூழ்நிலைகளும் வரணும். நீங்கள் நினைக்கிறனால அந்த சூழ்நிலையெல்லாம் உருவாகுன்னு சொல்லலாம் சொல்ல முடியாது. அதுக்கு வந்து உங்களுக்கு கர்ம பலனும் கூட உங்களுக்கு உதவியாக இருக்கணும். எல்லாமே உதவியாக இருந்தேன்னு சொன்னால் அந்த மாதிரி சூழ்நிலை வரும். உங்களுடைய நினைப்பும் உதவியாக இருக்கும், சூழ்நிலையும் உதவியாக இருக்கணும். அப்போ சூழ்நிலை உதவியாக இருக்கிறதுக்கு கர்ம பலன் கூட காரணமாக இருக்கலாம். அகத்தில் வந்து ஏதாவது உணர்ச்சிகள் வரும்பொழுது, இப்போ நம்ம அங்கே வந்து சரணாகதின்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஸ்கோப்பே கிடையாது. ஸ்கோப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட அந்த ஸ்கோப்பே தவறானது. இப்போ அதை சரி பண்ணிடலான்னு சொல்லி ஒரு ஸ்கோப்பு ஏற்பட்டாலும் கூட தவறானது. இப்போ புறத்தில் வந்து எல்லாமே தானாக நடக்குன்னு சொல்லி சொன்னால், எல்லாமே தானாக நடக்குதுன்னா உங்களுக்கு வேலையே இல்லைங்கிற மாதிரி நீங்கள் ஒதுங்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் உங்களையும் இயக்குற மாதிரி கூட ஏதாவது நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். அது யாரோ ஒருத்தர் பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் சும்மா இருக்க முடியாது. ஆனால் அதனால சொன்னால் இங்கே அகத்தில் உள்ள அணுகுமுறை வேறு, புறத்திலுடைய அணுகுமுறை வேறு. புறத்தில் வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம பங்காற்றுறோம். அகத்தில் வந்து நம்ம பங்களிக்கிற மாதிரி ஸ்கோப் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த ஸ்கோப்பை நீங்கள் வித்ரா பண்ணி தான் ஆகணும். அங்கே அந்த ஸ்கோப்பை கையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் பிரச்சனை வரும். இங்கே ஸ்கோப் இருந்துன்னா நீங்கள் முயற்சி பண்ணலாம். நீங்கள் புறத்தில் வந்து செயல்படுறதுக்கு ஸ்கோப் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் கூட நீங்கள் உதவி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். அதுவாக இருந்தாலும் சரி, நீங்களாக ஏற்றுக்கிட்டாலும் சரி, இது எல்லாத்தையுமே நீங்கள் பயனுக்கு எடுத்துக்கிடலாம். அகத்தை பொறுத்த அளவில் அப்படி கிடையாது. ரெண்டாவது என்னன்னு சொன்னால், இப்போ இது வந்து இந்த மாதிரி ஞானத்தை கண்டுபிடிக்கிறதுங்கிறது எப்போங்கிறதெல்லாம் சொல்ல முடியும். இப்போ எல்லாம் இப்போ ரமணரெல்லாம் எடுத்துட்டோம்னு சொன்னால், அவர் ரொம்ப ஒன்றும் பிரைட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, ரொம்ப ஆவரேஜ் தான். அவர் வந்து கிளாஸில் ஃபஸ்ட்டு, அதனால் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவரனால அவர் ஞானம் அடைஞ்சிட்டார்னு சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அவருக்கு அந்த ஞானம் கிடைஞ்சிக்கிட்டது. இப்போ ஜெயகிருஷ்ணமூர்த்தி எடுத்துட்டான்னு சொன்னால், அவருமே ஒரு ரொம்ப ஒன்றும் பிரைட் ஸ்டூடெண்ட்டுன்னெலாம் கிடையாது, அவரும் ஒரு ஆவரேஜ் தான்.
அதனால் இதெல்லாம் அப்படி கிடையாது. அதாவது அந்த நேரங்களில் இப்போ அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு சாதாரண ஒரு சராசரி மனிதன்கிட்ட கூட ரொம்ப தாட்ஃபுல்லாக சில நேரங்களில் செயல்பட்டுருவாங்க. அந்த நேரத்தில் எனக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த இடத்துல கரெக்டாக அவங்களுக்கு ஒரு இதாக, அவங்கள அறியாமல் வந்தாலும் சரி அறிஞ்சே வந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் அவங்க கரெக்டாக கிளிக் ஆகிட்டுன்னா சர்வான். மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு இங்கே புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிடணும். இப்போ இதுக்கு வந்து ரொம்ப மனசு வந்து அந்த அறிவு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும், பிரைட்டாக இருக்கணும். இதில் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கிறவங்க தான் ஞானம் அடைஞ்சிடுவாங்க, பிரைட்டாக இல்லாதவங்க இருந்துட்டுலாம் சொல்ல முடியாது. அதனால் இது ஏதோ ஒரு வகையில் அது அந்த இடம் இப்போ நிறைய ஏற்பட்டதெல்லாம் வந்து ஆக்சிடென்டலாக ஏற்படுது. இப்போ நாம் வந்து சொல்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஆவரேஜாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடலாம். இது வந்து ரொம்ப ஒரு பிரைட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தால் போதும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிடுறதுங்கிறதுல ஒரு அக்கறை இருக்கணும். ஒரு அதுக்கு ஒரு அவசியம் இருந்தால் தானே நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிடும். அவசியமே இல்லை சும்மா கேஷுவலாக தெரிஞ்சால் தெரிஞ்சுக்கிடுவோம், தெரியலாம் தெரிஞ்சுக்கிடும் இருந்துட்டு போட்டோங்கிற மாதிரி ஏனோ தானே நீ நடந்தான்னு சொன்னாலாம் பண்ண முடியும். உண்மையிலே அதுக்கு ஒரு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிடணுங்கிறக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கணும். அது வந்து ஒரே நாளில் வராது. அந்த ஆர்வம் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது, பல காரியங்கள் தேவை, ஒரு காலம் கூட ஏற்படலாம். நம்ம காலம் ஏற்பட்ட பிறகு கூட நம்ம சரியான பாதையில் போனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்வமே இருந்துமே சிலவங்க வந்து இதை ரொம்ப தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து வேறு எங்கேயாவது லாக் ஆகிடுறாங்க, சில கான்செப்டில் லாக் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அப்புறம் அந்த கான்செப்ட்லேருந்து விடுபடுற வரைக்கும் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்காது. ஏன்னா இங்கே வந்து என்ன சொன்னால், எந்த கான்செப்டில் மாட்டினாலுமே அந்த கான்செப்டை பயன்படுத்தி நம்ம எதையும் அடையணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து எந்த கான்செப்டுமே தேவை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு சொன்னால் மனசில் தான் பிரச்சனை இருக்குது. மனசில் உள்ள பிரச்சனை எப்படி சால்வ் ஆகுதுன்னு சொன்னால் அதை நீங்கள் புறக்கணிக்கிறது மூலமாக தான் சாத்தியமாகுது. புறக்கணிக்கிறது எப்போ புறக்கணிக்கிறது சாத்தியமாகுதுன்னு சொல்லி சொன்னால், நமக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, நம்ம அடையவே முடியாதுங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமாக அதை ஈஸியாக புறக்கணிச்சிடலாம். மற்றபடி உபாயம் மூலமாக புறக்கணிக்கிறது, சரணாகதி, பக்தி அந்த மாதிரி ஏதாவது உபாயமாக பண்ணும்போது ஏதோ ஒரு வகையில் நம்மளை நாமளே சீட் பண்ணிக்கிடுவோம். நம்ம ஏதோ ஒரு இடத்துல பண்ணி நம்ம ஒரு முயற்சி பண்ண பண்ண முயற்சியை ஒரு பேசிக்கலாக வச்சு நம்ம மனசை புறக்கணிக்க முடியாது. ஏன்னா முயற்சி பண்ணுறதே அந்த மனசு தான். அந்த முயற்சி பண்ண பண்ண என்னென்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் மனசு வந்து சர்வைவ் ஆகிட்டே இருக்கும், அந்த மனோரீதியான பிரச்சனை சர்வைவ் ஆகிட்டே இருக்கும். அதனால் சொன்னால் மொத்தமாக டோட்டலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அங்கே ஒரு வேலையுமே இல்லைங்கிறத சீக்கிரத்துக்கு முடிவு போகணும். அவ்வளோதான். எது என்ன கேக்கு, மௌனமாக இருக்கிறது நல்லதுன்னு கேட்குறீங்களா? இல்லை, மௌனம்னு சொல்லி சொல்கிறது சும்மா இருங்கிற அர்த்தம் தான். இப்போ சும்மா இருன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஒரு வேலையுமே இல்லாமல் இருக்கிறது தான் சும்மா இருன்னு சொல்கிறது. இப்போ மௌனமாக இருங்கிறதும் எதோட சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா மனசோட சம்மந்தப்பட்டிருக்கு. மனசோட சம்மந்தப்பட்டிருக்கிறது மௌனங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எந்த ஸ்டாண்டையுமே எடுக்கக்கூடாதுங்கிற அர்த்தம் தான். அதுக்காக வந்து மனசு வந்து நீங்களாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல் இருந்துங்கிறக்காக அந்த மனசு வந்து ஏக்கமே இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் மனமாக இருக்கணுங்கிறக்காக அந்த மனசு வந்து இயங்காமல் இருக்கிறது இல்லை, மனசு ஏங்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்க அல்லது நீங்கள் சும்மா இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த மனசை நீங்கள் ஏற்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டீங்க. இது இப்படி இயங்கும், இப்படி இயங்கணும், இப்படி இயங்கினா தான் கரெக்டு, இப்படி இயங்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் எந்த முயற்சியுமே பண்ணாதபடி அது அதுவாக இயங்குறதுக்கு நீங்கள் உங்கள் அளவில் எந்த அளவில் சாதகமாகவோ பாதகமாகவோ எதுவுமே பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் அல்லது சும்மா இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். இல்லை, இப்போ நம்ம வந்து மனசுங்கிறதே ஒரே ஒரு மனசு தான். அந்த மனசில் வந்து சில இதுகள்லாம் ஆழமாக பதிஞ்சிருக்கு, நம்முடைய கேரக்டருங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் நமக்கு எதெல்லாம் நமக்கு தெரிஞ்சோன்னா அது எங்கே அதனுடைய பேசிக்க ரூட் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. வெளிப்படுறத வச்சு தான் அது அதனுடைய செயலில் வச்சு நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணுறோம். வெளிப்படுற அனுபவத்தை வந்து நம்ம வெளி மனசுன்னு சொல்கிறோம். அந்த வெளிப்படுற மனசுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய வெளியே தெரியாமல் இருக்கிறத அடி மனசுன்னு சொல்கிறோம். அதனால் அது வந்து இது நாமளாக ஒரு பெயர் கொடுத்துக்கிட்டது தான். உண்மையிலே எல்லாமே சேர்ந்து ஒரே மனசுன்னு சொல்கிறத கூட சொல்லிடலாம். வெடி மனசும் அடி மனசும் சேர்ந்தே ஒரே மனசுன்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கு தகுந்த மாதிரி சில பெயர்களை கொடுத்துக்கலாம். ஆனால் என்னென்னு சொன்னால் நமக்கு எதெல்லாம் தெரியும் சொன்னால் நம்ம வெளிப்பட்டு செயல்படுற மனசு மட்டும்தான் நமக்கே தெரியும். வெளிப்படாமல் அடிப்படையில் அடித்தளமாக இருக்கக்கூடிய மனசு நமக்கு வெளியே தெரியாது. ஏன்னா அது இருக்கிறத காட்டிக்கிட்டது இல்லை. ஆனால் அந்த காட்டிக்கிடாமல் அடி மனமாக இருக்கிறத வந்து அடி மனசுன்னு சொல்கிறோம், ஆள் மனசுன்னு சொல்கிறோம்.
ஆனால் என்னென்னா வெளிப்பட்டது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதனால் வெளிப்படுறது வந்து கான்சியஸ் மைண்ட்னு சொல்கிறோம், வெளிப்படாத பகுதி வந்து சப்கான்சியஸ் டீப்பர் கான்சியஸ்னஸ் அல்ல அன்கான்சியஸ் இப்படி ஏதோ பேர்கள்லாம் சொல்கிறோம். பிரேக்குள்ள நேரம் வந்துட்டா ஒரு ஹாஃப் அன் அவர் பிரேக் கொடுத்துருவோமா? அப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுங்க.